வயதிற்கான சிந்தனை வேறுபட்டது. சமுதாயத்திலே ஒழுங்கான மாறு காரியம் வழங்கப்பட வேண்டும். அடுத்தது இளைஞர்களுக்கான வழிபாட்டு பயிற்சி முகாம்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். தனிப்பட்ட ரீதியில் அவசரமானது. நிறைய அமைப்புகள் அவர்களுடைய கருத்தில் உருவாகும் நல்ல கருத்துக்களை செயல்படுத்தும். கருத்து முரண்பாடு, கருத்து முரண்பாடு, கருத்து முரண்பாடு. அப்ப எந்த இடத்துல கருத்து முரண்பாடு பேசப்படணும், எந்த இடத்துல அடிப்படை விஷயங்கள் பேசப்படணும் தெளிவாக விளங்கி பேசப்பட வேண்டும். அப்படி செஞ்சா மாத்திரம்தான் எங்களுக்கு இளைஞர்களை வந்து இஸ்லாமிய வழக்கறிகளை உணர்றதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பாட்டுக்கு பிறகு சந்திக்கிறோம். அதால் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் உங்களை குறுக்கிட்டிருப்பேன், அதுக்காக முதலாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் சிலர்கள் டிஸ்டர்ப் பண்ண நினைப்பாங்க. இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் சில பிடிக்கும், போலீஸ் பிடிக்கிற மாதிரி அப்படிதானே. இப்போ நாங்கள் டிரைவிங் பண்ணிக்கிட்டு போக கூட ஒரு சின்ன மிஸ்டேக் வரக்கூட பிடிச்சா தான் எங்களை நெகோஷியேட் பண்ணலாம். ஏன்னா நான் இது பார்த்தே ப்ராக்டிஸ் செய்யணும்னு நினச்சேன், அது அப்படி நடந்துச்சு சரியா? ஏன் அந்த இதுன்னு சொன்னால், நீங்கள் கூடுதலாக இருக்கிறீங்க யூத், யூத் ப்ரோக்ராம்னு சொல்லி சொல்லப்பட்டதுனால பல படிப்பு நிறைய விஷயங்கள் கல்வி படிப்பீங்க. வளரும் பயிரே முளையிலே தெரியும்னு சொல்ல இதை சொல்லுவாங்க சில தமிழ் மொழியில். அதே மாதிரி ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா இந்த குஷன் மார்க் கொண்டிருக்குது சரியா? ஆனால் வளையும், ஆனால் அதுக்கான கஷ்டப்பட்டு வளைக்கணும். ஏன்னா அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை இப்படின்னு பல பழமொழிகளை படிச்சுத்தான் நம்ம ஓலவல் பாஸ் பண்ணிக்கிறோம். அது சகிக வாய்ப்புகளாச்சுன்னு எனக்கு தெரியாது சரியா? ஏன்னா சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக நாம் எடுக்கலன்னு சொன்னால் இன்றைய ப்ரோக்ராம்லேயும் பிரயோசனம் இல்லாமல் போகும் சரியா? நான் இடைக்கட கொஞ்சம் சில விஷயங்கள கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியது. டிஸ்கஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு டைம் தேவையா? உங்களுக்கு டைம் தேவையா டிஸ்கஸ் பண்ணுறவங்களுக்கு? அப்படின்னா அதுக்கான டைமை கொடுப்போம், அதுக்கப்புறம் நாம் ப்ரோக்ராமுக்கு வருவோம் சரியா? அடுத்தது நீங்கள் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் விளங்குமா இருந்தால் அந்த சைடு போவோம், விளங்காட்டி அங்கே இருங்க பரவாயில்ல. ஏன்னா ப்ரொஜெக்டர் விளங்குற அளவுக்கு இருந்தால் கொஞ்சம் நல்லா. இது வந்து நம்ம பன்மைப்படுத்தப்பட்ட நாட்டில் இருக்கிறனால சில ப்ரொஜெக்டரில் நாங்கள் விளங்கப்படுத்துகிறேன், சில பெண்கள்கிட்ட படங்கள் வரும், மன்னிக்க வேண்டாம். இதைத்தான் நான் கம்யூனிட்டி காட்டிகிட்டு இருக்கிறோம், நீங்கள் விளங்கிக்கொள்ளுங்க சரியா? அதனால் சில விஷயங்களில் நாங்கள் இந்த இது வந்து கவர்மெண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெசன்டேஷன் சரியா? அப்போ சில விஷயங்களை விளங்குங்க. ஏன்னா சில விஷயங்களை நாங்கள் யூத்துக்கு செய்ய போக்கொள்ள நல்லது கெட்டது நான் கவனமாக எடுக்கணும். சில ப்ரோக்ராம் செய்ய போய் அந்த என்னமோ குளிக்க போய் சேர் பூசின மாதிரி வந்துடக்கூடாது, அப்படி சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி சில ப்ரோக்ராம்களை செய்கிறாங்க, உதாரணமாக ஹராமாக்கப்பட்ட விடயங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிறது அவங்களோட பொலிசியும் எங்களோட பொலிசியும். உதாரணமாக அல்கஹோல் என்கரேஜ்மெண்ட் அவங்களும் பண்ணலை ஆனால் யூஸ் பண்ணுறாங்க. டொபேக்கோ சரியில்லைங்கிறது அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஹராமா மக்ருவா அது என்ன அதை பற்றி நான் பேச வரல, ஆனால் கூடாதுங்கிறதுல உறுதியாகிக்கிறோம் சரியா? அப்போ அப்படியான சவுண்டை கொஞ்சம் குறைச்சி நாங்கள் எனக்கு எக்கோ வருது. இந்த அப்படியான சில ப்ராக்டிக்கல் விஷயங்களை நாங்கள் செய்யப்போக்கொள்ள சில ப்ரோக்ராம்கள் நாங்கள் செய்கிறாங்க. கம்யூனிட்டியில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்றது நல்ல ஒரு ப்ரோக்ராமை கொண்டு எங்களோட பிள்ளைகளுக்கு காட்ட முன்னுக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் நான் முதல்ல அதை பற்றி பேசுகிறேன். ஒரு ப்ரோக்ராம் சில பார்த்தோம்னு சொன்னால் வந்து அந்த வானா வானா வானான்னு சொல்கிறதெல்லாம் போடக்கொள்ள வேணும் போல் ஒரு மாதிரியான ஒரு இதோண்டு இருக்கும் சரியா? பாதிக்கப்பட்ட ஒரு தகப்பன் அவரோட மகன், அவங்களது கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, மகனை வந்து காட்டில் கொண்டு வளர்த்துட்டு இருந்தார். அவர் பெண்களை பற்றிக்கான் சொன்னதெல்லாம் அது ஒரு பேய், அது வானா, மற்றதெல்லாம் இப்போ எல்லாம் கேளு எல்லாம் செஞ்சுட்டாரன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லிக்கிறாரு சரியா? அப்போ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்றே சொல்லி சொல்லி வரக்கொள்ள ஒன்றை காட்டி காட்டி சொல்லி ஒன்றா இது நல்லா இது நல்லா கூடாது இதுன்னு வரக்கொள்ள பெண்ணை ஒன்றை காட்டி சொல்லிக்க இது பேய் இதெல்லாம் சரி வராதுன்னு வரக்கொள்ள
கடைசியாக போய் சொல்லிக்கிற நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக்கிற, உனக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அந்த பேய் வேணும்னு சொன்னாங்க. சரியா? அதாவது வந்து நான் சொல்ல வானான்னு சொல்கிறத நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது ஏன் சொல்ல வரேன்னா, சில ஸ்கூலில் வந்து அந்த பாவனை பொருட்கள் இருக்குது. இப்போ எங்களோட ஸ்கூலில் நேற்று நான் போனேன் சிம்லா காசு கொட்டு வைக்கி. அப்போ நான் படித்த ஸ்கூல் அது ஆல் பாய்ஸ் ப்ரோக்ராம். அதை நான் சொன்ன அந்த டைமிங்கில் சில விஷயங்கள் கேட்குறதுக்கு போனேன். சிம்லா காசு கொட்டுவை பொறுத்த மட்டும் ஆல்மோஸ்ட் 95% முஸ்லீம்ஸ் கேட்கணும் கொள்ள. அதை சுற்றி ஒரு 15 பக்கத்து கிராமங்கள் இருக்குது. ஆனால் அவங்க கவலையாக சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து, இப்போ இந்த இடத்துலையும் பாவனைகள் கூடிட்டு ஸ்கூல் லெவலில் போயிட்டுதுன்னு சொல்கிறாங்க. நான் படித்த ஸ்கூல் கொஞ்சம் கவலையோடு திரும்பினேன். ஆனால் ஏன்னு சொன்னால், சில இடங்களில் போயிட்டு ஒழிப்புன்னு போய் போக்குள்ள அங்கே போயிட்டு சிலவங்க காட்டாங்க தெரியுமா, அது கலர் கலரான சில விஷயங்களை காட்டக்குள்ள அது யூத்துக்கு வந்து அது எப்படி இருக்குமோ அப்படின்லாம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சில ப்ரோக்ராம்களை செய்யக்குள்ள நாங்கள் இது எப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். அடுத்து நாங்கள் எடுக்கிற விஷயங்களில் ப்ராக்டிக்கலாக எங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். சரியா? ப்ராக்டிக்கலோடு நீங்கள் எடுத்து, இதில் யூத் நிறைய இருக்கிறீங்க. நான் பெரியவங்களோட வேறு வேறு கேள்வி கேட்பேன். யூத்ன்றதால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில கேள்வியை நான் கேட்பேன். சரியா? இன்றைக்குள்ள சில ப்ராக்டிக்கல் கேள்வி கேட்குறேன். சகனில் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க சில ஆக்கள். ஏன்னா நான் இது ஏன் இந்த ஹெல்த்தை பற்றி பேச வந்து, சரியா, இந்த சாப்பாட்டை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் ஹெல்த்துக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லி. நல்லா பாதுகாக்க வேண்டும். இலங்கையில் உள்ள பேசண்டேஜ் மக்களில் பேசண்டேஜ் வயசாக கூட பாதிக்கப்பட்டிருக்கிற நோயால் முஸ்லீம்கள். நான் ப்ரோக்ராம் இங்கேயும் செஞ்சுருக்கிறேன். இந்த நோன்பு டைமில் நான் இந்த யூத்துக்கு நான் இந்த சிறாக்கள் செஞ்சேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் டயபெட்டிக்கில் பாதிக்கப்பட்டவங்களை மட்டும் பாருங்கள். டயபெட்டிக்கில் வந்து சிங்கள மக்கள் கிட்டத்தட்ட 20% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரியா? தமிழர்கள் 22% மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்கள்ட பாப்புலேஷனில் முஸ்லீம்கள் 40% பாதிக்கப்படுற அளவுக்கு அவங்களோட புள்ளி விவரவியல் இருக்குது. சரியா? ஏன் அது? அப்போ குர்ஆனில் வர விஷயம் அல்லாஹ்வே சொல்கிறார், உங்களோட கைகளால் நீங்கள் தேடிக்கொண்டதுன்னு ஒரு வசனம் இருக்கிறதா எனக்கு தெரியும். எனக்கு சூரா பக்ராவில் வர வசனம்னு சொல்லி அப்படியெல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டும் நாங்கள் ஆரோக்கியத்தில் இன்னும் நாங்கள் பின்னிக்கிறோமாக இருந்தால் காரணம் என்ன? மார்க்கமே சொல்லியும் நாங்கள் ஆரோக்கியத்தில் பின்னிக்கிறோமா இருந்தால் அப்போ நாங்கள் மார்க்கத்தோடு இருக்கிறோமா கேட்டு அதை காட்டேன். நீங்கள் அடுத்தது கேள்விக்கு பதில் தெரியுமா இருந்தால் சொல்லுங்க. நினைக்க இழைக்கிறேன் ஆம்பளைகள் தான் இழைக்கிறீங்கன்னு சொல்லி. சரியா? அதனால் அது சொல்லுவாங்களே, பொம்பளைகள் இல்லை நாங்கள் ஆம்பளைகள் தான். சரியா? சஹன்ல 6 பேர் இருந்திருப்பாங்க எவரேஜா. சஹன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்ப அடு எடுக்காம அந்த சஹனோட முடிச்சாக்க எலும்புங்க பாருங்க, சோறு எடுக்காம எலும்ப சொன்ன தமிழ் லாங்குவேஜ் பிரச்சனை தெரியா? எலும்பவே ஏழாவது வேலை. ரைட் இல்லை? ஸ்டாப் ஸ்டாப்னா ஸ்டாப் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ண வேணாம். டிஸ்கஸ் பண்ணால் என்ன டைம் கஷ்டம், உங்களோட டைம் கஷ்டம், வெரி லிமிட்டட் டைம். சரியா? டிஸ்கஸ் பண்ண வேணாம். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிற ஆள் அதான் சொல்கிறேன். சரியா? நான் 3 பேர் எலும்பினதை கண்டேன். இன்னொரு ஆள் சொன்னார், நான் சகலில் தான் இருந்தேன், ரெண்டாவது போட்டாங்க நான் தின்ன இல்லைன்னு. நான் சகனத்தான் கேட்டேன், இண்டிவிஜுவலாக கேட்கல. ஏன் நீங்கள் மாட்டுறீங்கன்னாக்கா அந்த சமூகத்தில் நீங்கள் இருந்தீங்க, அதில் உங்களுக்கு எலும்பெல்லாம் போச்சு, சகன் எடுத்தாங்க. சரிங்களா? இப்போ இது நான் சொல்லுவோமே, இல்லை இந்த போட்டில் ஓட்ட போடுற மாதிரி கதை தான் இது. எனக்கு என்ன இல்லைங்கதா? அதனால் நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க. சில கட்டத்தில் நீங்களும் சேர்ந்து அல்லா அந்த சமூகத்தை அழிக்கக்குள்ள நல்லது ஒன்று, அது அல்லாத்தால் அது தீர்ப்பளிப்பான். பிறகு நான் ஏன் சொல்ல வரேன்னா, சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக பேசணும் இல்லைங்கச்சா. அப்போ நான் முதல் கூடுதலாக நான் வரக்குள்ள எல்லாருமே ரெண்டில் தான் இருந்தாங்க. அப்போ அங்கே தான் ஃபஸ்ட்டாக செகண்டான்னு கேட்டேன், கேட்ட கேள்வி. சரி, அடுத்தது வந்து பேசண்டேஜ் கேட்டேன், வயிற்றில் உள்ள சாப்பாடுற அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி. நீ எவ்வளோ தினிங்கன்னு அந்த கேள்வி கேட்டேன். சரியா? உங்களுக்கு விளங்கிருக்கணும். நீங்கள் செய்கிறது என்னத்தை செய்கிறீங்க, எவ்வளோ செய்கிறீங்கன்னு உங்களுக்கு விளங்கிருக்கணும். அது முக்கியம். தெரியலைன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் செஞ்சுட்டு போகக்கூடாது. சாப்பாடு விஷயத்தில் நீங்கள்
கவனம் இறங்கின்றார். எந்த டாக்டரில் போனாலும் அதை தின்னுங்க, இதை தின்னு வேணாம், இது அவ்வளோ தின்னு அப்படிதான் இன்றைக்கி அப்படி சொல்கிறாங்க. மொதல் அப்படி இல்லை, நீங்கள் என்னத்தையும் தின்னுட்டு வாங்க, நான் டேப்லெட் தர் பண்ணுவாங்க. இப்போ எப்படி இது உங்களுக்கு நஞ்சு? அதனால் தான் நான் சொல்கிறேன் என்னண்டா, அந்த அளவு ரீதியாக நீ எப்படி சொல்லணும்டா, அதையும் இஸ்லாத்தோட ஒப்புடுறேன். நான் பார்க்குறேன், ஏதாவது உங்களோட சைல்ட் லைஃப் தான் என்னை திருத்துங்க. அதே சில மார்க்கறிஞர்கள் இருக்கிறனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாப்பாட்டு பழக்கத்தில் அவன் சொன்னது வயிற்ற மூண்டாக பிரித்து கொள்ளுங்க. அது சரியா லைஃபான அதிசய ஞாபகம் இல்லை, சரியா மூண்டாக பிரித்து கொள்ளுங்க. ஒரு பகுதியை நீங்கள் சாப்பிட வைங்க, இன்னொரு பகுதி தண்ணி இதில் பாய்ங்க, இன்னொரு பகுதியை சும்மாவே வைங்கன்னு சொன்னாங்க. சே அது அது எப்படி சாரி, இதை எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலை கொண்டு வர போகிறீங்க? அடுத்த ஒரு ஹதீஸில் ப்ராக்டிக்கல் என்ன? அது கல்யாண வீட்டுக்கு பொருந்தாது, வீட்டுக்கு பொருந்தாது, வெளியே போனால் பொருந்தாது, சரியா? அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுன்னு இருக்கிறது அந்த காலத்து பழமொழி. அந்த டைமில் அளவுக்கு மீறி அமுதத்துக்கு நஞ்சு வந்துச்சோ தெரியல, ஆனால் இந்த சுவராக வருது. ஏண்டா நம்ம யூஸ் பண்ணுற கூடுதல் அன்னைக்கு பார்க்குறோம். சிம்பிள் ப்ராக்டிக்கல் உதாரணம் நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். இந்த வருடம் ஜனவரிக்கு பிறகு கட்டாரில் 28 பேர் சில்லங்கர்ஸ் மௌத்தாயிக்கிறாங்க, சரியா? எப்படி மௌத்தாயிக்கிறாங்க? கட்டாரில் வேலை செய்கிறவங்க எத்தனை கிழவனாக போய் தங்கியிருப்பாங்க? கட்டார் வெளிநாட்டு வேலை செய்கிறன்றாலே அங்கே வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. இப்போ கட்டாரில் மௌத்தாகிறான்றாலே யங் தான் மௌத்தாகிறான்னு அர்த்தம். அப்போ இந்த வருஷத்துக்குள்ளேயே 28 சிறிலங்கன்ஸ் மௌத்தாயிருக்காங்க, முஸ்லீம்ஸ் மௌத்தாயிக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களோட பேக்ரவுண்ட் அதோட கலாகதர் வேறு. நான் கேட்குறேன், ஏதாவது எங்களை பரிசோதிக்கிறதா? இது பார்த்தா 30 வயதுக்கும் 56 வயதுக்கும் இடப்பட்ட ஆக்கள், கடைசியாக மௌத்தான 56 வயசுன்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்த ரிப்போர்ட் 48, 47, 46 ஒரு மாத் மௌத்தான் கட்டாரில் ஹார்ட் அட்டேக்காக. திரும்பி பாருங்க அவங்களோட குடும்பத்தை, அவங்க என்ன நிலைமையில் எங்கிருந்து குடும்பத்தோட்டு பிரிஞ்சு போனாங்க, குடும்பம் எப்படி இருக்குது, அது அதில் அந்த குடும்பத்துக்கு தான் விளங்கும் அந்த இளம் இழப்பு. ஏன்னா பிள்ளைகள் எல்லாமே கிட்டத்தட்ட 40 வயசு, 45 வயசுனாக்க எல்லாமே சின்ன பிள்ளைகள், அனாதைகள். ரசூலுல்லா சொர்க்கத்தோடு இருக்கன்னு சொன்னாங்க, அனாதைகளை பராமரிக்கணும் அவ்வளோ பெரிய கஷ்டம்ங்கிறது தெரியும். அதுக்காக சொர்க்கத்தோடு ரசூலுல்லாவோட இருக்கிற ஒரு வேலை. அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி? சிம்பிளா. அப்போ ஆரோக்கியத்தை பற்றி நாங்கள் பேசுகிறதாக இருந்தால் அதான் நான் தலைப்பு கொடுத்தது, லைஃப் இஸ் ஸ்கில். இதை பற்றியான ஒரு அறிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், நாலேஜ். அது இல்லாமல் நாங்கள் நான் மனம் போன போக்கில் தின்றது, மனம் போன போக்கில் வாழ்கிறதுன்னு வரக்குள்ள எங்களுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்ங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த நான் சொன்ன மாதிரி உங்களோட கைகளால் நாங்கள் தேடிக்கொண்டது, ரசூலுல்லாவோட மூன்றில் ஒரு பகுதியை இதை பண்ணுங்க சொன்னது, ரசூலுல்லாவோட ஃபுட் ஹேபிட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அதிகமானதை நீங்கள் கவுன்சிலிங் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அடிக்கடி நீங்கள் பேசுகிறது நாங்கள் உங்களோட ப்ரோக்ராம் பார்த்துருக்கிறேன், ஞாசிருந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கவுன்சிலர் வந்து பேசிக்கிட்டே இருப்பான். இவன் இஸ்லாம் பேசுகிறான்னா கவுன்சிலிங் பேசுகிறான்னு இருக்கேன். நான் கவுன்சிலிங் வந்து டிப்ளமா இன் சைக்காலஜி கவுன்சிலிங் வந்து என்ஏஎஸ்சியில் டிப்ளமா முடிச்சிருக்கிறேன். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா கொலம்பு யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோ சோசியல் சப்போர்ட்னு ஒரு கோர்ஸையும் முடிச்சிருக்கேன். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற கவுன்சிலிங்கன்றதெல்லாம் இஸ்லாமத்துடைய வரையறைக்குள்ள அடிப்படையில் நீங்கள் அடுத்து பார்க்குற பொழுது இப்படி ஏறி பேர் மட்டும் அடிச்சுட்டு போட்டு கவுன்சிலிங்கிற மாதிரி இருக்குது அந்த உள்ள ரீதியாக, சரியா? இன்னும் சில ப்ராக்டிக்கலை சொல்கிறேன். கவுன்சில்னால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சமூகத்தில் வந்து கேட்பாங்க, வயிற்று வலினாலும் வந்து கேட்டுக்கிறாங்க, வயிற்றால் போது வீட்டில் நான் என்ன செய்யறது? அது மருத்துவ ரீதியானது, அது நான் பிறகு வாரேன். அது பெரிய ஒரு குளறுபடியே இருக்குது, சரியா? ரெண்டாவது இந்த ரசூலுல்லாட்ட வந்து கேட்குறாங்க, என் மனைவி கொஞ்சம் கோவப்படுறா, நான் என்ன செய்ய? அல்லது கணவன் என்னோட இப்படி நடந்து கொள்கிறாரு, நான் என்ன செய்ய? இப்போ இதெல்லாம் என்ன இன்னைக்கு டோட்டல் அடுத்த பக்கம் கவுன்சிலிங், ஃபேமிலி கன்ஃப்ளிக்ட். ஃபேமிலி கன்ஃப்ளிக்டில் வந்து வரக்கூடிய குடும்ப அமைப்பில் வரக்கூடிய விஷயங்கள் நாங்கள் அப்படி பார்த்துட்டு போகல, என்ன வருது? ரசூலுல்லா அழகான முறையில் இப்படி நடந்து கொள்ளுங்கன்னு சேர்த்து வச்சாங்க. ஆனால் ரசூலுல்லா 100 விதம் சேர்த்து தான் வச்சாங்களா? ஏதோ ஒரு இடத்துல
பிரிச்சும் வச்சிருக்கிறான். கவுன்சிலிங்கில் முடிவு என்ன? நீங்கள் எவ்வளோ மட்டும் ஃபேமிலி கவுன்சிலிங் உங்களுக்கு செய்ய இயலும், சேர்த்து வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஒரு கட்டத்தில் இது பிரிகிறது தான் நலவு இந்த நிலைமை வருமாக இருந்தால் செய்யலாம் நிலவிலும் இருக்கு. இது என்ன அடுத்த பக்கத்தால் இஸ்லாமிய வழிகாட்டல் இருக்கு. இப்படி வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? ஏன்னா இதுகளை சரியாக தீர்க்காட்டி பல யூத்துகள் பல முடிவுகள் எடுக்கிறாங்க. சூசைடல் தாட்ஸ் அது இது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வருது. எனவே இந்த ப்ராக்டிக்கலாக யூத்துன்னு நான் இந்த இடத்துல எடுக்கிறது நீங்கள் முக்கியமான காரணம் அறிக்கணும். நான் கேட்டேன், நான் பேச போகிற சமூகம் மௌலவிமார்களா அல்லது கொமன் யூத்தா? மௌலவிமாரில் மிக்கலாம், ஆனால் கொமன் யூத் சொசைட்டியில் இருக்கிற சொசைட்டி மேம். எங்களுக்கு இந்த நாட்டில் பொறுப்பு இருக்கிற ஆரோக்கியம் நான் இருக்கிறேன்னு சொன்னால், ஆரோக்கியம் என்றால் என்ன? ஆரோக்கியம்ங்கிறத நாங்கள் பல வகையில் வகுக்கலாம். ஆரோக்கியமான சமூகம், ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம், ஆரோக்கியமான உறவு. ஆரோக்கியம்னா என்னன்னு சொன்னால் அதுக்கு நீ முதலாக விளங்கினா தான் அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு விளங்கணும். ஆரோக்கியம்ங்கிறதுக்கு யார் ஒஃபீஷியலாக நாங்கள் ஆரோக்கியம் இதுதான் கொடுக்க முடியும்? நான் ஒரு நிறுவனம் சொல்கிறேன், யூஎன் கொடுக்கலாம் அல்லது WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்கலாம், சரியா? அல்லது வைத்தியத்துறை கொமனாக கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வைத்திய அதாவது WHO டெஃபினிஷனை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுது? அவர் உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாதாரத்தாலும் ஆன்மீகத்தாலும் அது பிற ஏற் பண்ணிக்கிறாங்க. சம்பூர்ணமானால் தான் அவர் ஒரு ஹெல்தி பர்சனாக வர முடியுங்கிறது WHO டெஃபினிஷன். இப்போ ஏன்னா இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆன்மீக தொடர்போடான அந்த குறையாடினத்தால் ஒரு ஹெல்த்துக்கு ஆன்மீகம் எவ்வளோ முக்கியம்ங்கிறதையே WHO டெஃபினேஷனை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் WHO ஃபார் ஹெல்த் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு விளங்கும். சுட் பி ஆன்மீகம்ங்கிறது இன்றைக்கு தேவைங்கிறது அவங்க விளங்கிக்கிறாங்க. இல்லாட்டி சடத்துவவாதத்தில் இந்த உலகம் அண்மையில் ஹெல்த்துங்கிற டெஃபினேஷனை டெவலப் பண்ணி லேட்டஸ்ட் டெஃபினேஷனில் ஆன்மீகமும் போடப்பட்டிருக்குது. இல்லாட்டி இவனை எங்கேயும் கண்ட்ரோல் பண்ண இல்லாத நிலைமைக்கு அவங்க உருவாக்கிக்கிறாங்க. எனவே இந்த ஹெல்த் விஷயத்தில் நாங்கள் கட்டாயம் இருக்கோம். ரெண்டாவது யூத், இளைஞர்களை பொறுத்த மட்டும் இளைஞர்கள் சமூகத்தின் என்ன சொல்லலாம், சமூகத்தின் முதுகெலும்பு, பேக் போன். அப்போ ஒரு சமூகம் நிற்கிறதாக இருந்தால் முதுகெலும்பு இல்லாட்டி எப்படி இருக்கும்? கீழே இருக்கும். எழுந்து நிற்கிறேன்னு சொன்னால் யூத்தோட எம்பவர்மெண்ட் தேவை. நான் அதையும் சில உரையாடி இருக்கிறேன். யூத்தை எப்படி நாங்கள் கைட் பண்ணுறது, யூத்தை எப்படி நாங்கள் டிவலப் பண்ணுறது. சரி, அப்போ இளைஞர்களோட முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்குது. ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு இதில் வந்து எலும்பு முதுகெலும்பு எவ்வளோ ஒரு மனிதன் ஸ்ட்ரக்சரில் முக்கியமோ, அப்போ யூத்தில் முக்கியத்துவம் அதில் இருக்குது. இப்போ அவ்வளோ முக்கியத்துவம் நாங்கள்னு சொன்னால் எங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது, சரியா? அதனால் அந்த யூத்தை கைட் பண்ணுறது இந்த இடத்துல மிகவும் ஆரோக்கியமான ஒரு யூத் வாரதாக இருந்தால் மிச்சம் பொருத்தமானதாக இருக்கும், சரியா? இன்றைக்கு நவீன காலத்தில் நாங்கள் பார்க்கல என்ன கூடுதலாக வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ், சரியா? இன்றைக்கு நல்ல யார் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெஸ். வியாபாரத்தில் எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ், சரியா? குடும்பத்தில் எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ். ஆனால் இதெல்லாம் சில கைட்லைன்ஸுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் ப்ராக்டிஸ் டிசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் எடுக்கிறது மிச்சம் லேசாக இருக்குது, சரியா? ஆனால் அந்த ஸ்கில் தேவை. அந்த ஸ்கில் இருந்தா ஒரு பெரிய பிரச்சனையை சிம்பிளாக தீர்த்துட்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கல்யாணம் யூத்ன்னு வரக்குள்ள திருமணம் முடிக்க முடிச்சாக்கலாம், முடிக்காதவங்க தான் நிறைய இருக்க நான் விளங்குது. மூஞ்ச பார்க்கல விளங்கி முடிக்கிறேன்னு முடிச்சு மூஞ்சில் பார்த்தாலும் விளங்கு, சரியா? அதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு கொஞ்சம் கூடுதலாக, சரியா? அப்போ கல்யாணம் முடிக்கக்குள்ள நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஹெல்த்தியான ஒரு குடும்பம் இருக்கணுமா இருந்தால் நீங்கள் என்ன நிபந்தனையை கொண்டு போடணும், என்னத்தை பார்க்கணும்? நாலு விஷயம் இஸ்லாம் பார்க்க சொல்லிக்குது. ஏன்னா அழகு, அறிவு, அந்தஸ்து, மார்க்கம் இதெல்லாம் வருது. அப்போ இது எப்படி மார்க்கத்தை பார்க்குற, அஞ்சு வக்து தொழுகிறாங்களான்னு கேட்பாங்க, சரியா? அஞ்சு வக்து தொழுகிறாங்களா, அதுக்கப்புறம் ஒப்பந்தம் பண்ணுவாங்க, சரியா? அவள் தழுவான் பருதா முகமூடித்தான் போவா. ஏன் முகமூடுறான்னு எங்களுக்கு தெரியாது. முகமூடித்தான் போகிறது, எங்கே போகிறதுன்னு தெரியாது, சரியா? ஆனால் ஆன்மீகத்தை நாங்கள் எப்படி அளவுக்கு அளக்கலாம்,
அப்போ நாங்கள் ஒரு ஆரோக்கியமான குடும்பம் ஒன்று வரணுமாக இருந்தால் நாங்கள் என்ன சொல்லலாம், நான் தான் சொல்கிற யூத்துக்கு சொல்கிறது என்ன, நான் அண்ணன் தம்பி கல்யாணத்துக்கு சொல்கிறது, குட்டிகிட்ட கேளு என்ன, நமக்கு ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், பிரச்சனை வந்தால் என்ன செய்வோம், நான் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லலாமா, அல்லது நீ சொல்கிறது நான் கேட்டுக்கிறேம்மா சொல்கிறதா, அல்லது எப்படி குர்ஆன் ஹதீஸோ ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திக்கிறாங்களோ அந்த மாதிரி எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கோம்னா எதில் தப்பலாம், மார்க்கத்தில் அதை முதலாவது நிபந்தனையாக வச்சுக்கொள்ளும் சரியா. ஆனால் அவன் அதை பிடிப்பா, நீங்கள் வைத்து நீங்கள் கலாட்ட சைக்கிளை பிடிப்பா, மார்க்கத்தில் இது என்ன சொல்லிக்கு, அதனால நம்மளை சரி செய்கிறதுக்கு ப்ராக்டிக்கல் உதவி செய்யும் சரியா. அப்போ யூத் ஆரோக்கியமான குடும்பத்துக்கு எடுத்துக்கொள்ள கல்யாணம் முடிக்கிறா கூட நான் சொல்கிறேன், யூத் நீங்கள் கட்டாயம் அந்த மாதிரியான இதில் நீங்கள் நாங்கள் திங்க் பண்ணணும். அதில் இன்றைக்கு வந்து உண்மையில் நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கிறோமான்னு சொன்னால், இன்றைக்கு அதிகமான பொருளாதாரம் கடன் செமை எல்லாமே இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இருக்குது, அதை எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது அது பெரிய ஒரு இது. கூடுதலாக இன்றைக்கு யூத்தில் இருக்குதா, நான் யூத்தில் கூடி கொண்டு வருது, அது கூடுதலாக ஃபோனாலேயும் கூடுது, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனாலேயும், ஏன்னா உங்களை நாங்கள் குதிரையை ரன் அப் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறோமோ அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி போட்டு விட்டா தான் அது வேகமாக ஓடும், சும்மா விட்டு போட்டு கொண்டு வந்து ஓடுன்னு சொன்னாக்கா அதுக்கும் ஓடாது. இப்போ நேற்று எங்களுக்கு நான் கிரிக்கெட் மேட்ச் அடிக்க திடீர்னு போனோம், நான் கிரிக்கெட் மேட்ச் ஆல் பாய்ஸ் மேட்ச்னு வச்சுருந்தாங்க, நான் செகண்ட் மேட்ச் தான் போனேன், அதுலேயும் மூணாவது மேட்ச் நான் விளையாடுறேன்னு பார்த்தா மழை வந்து எனக்கு கிடைக்கல, அது பிறகு நடந்தது. ரெண்டாவது மேட்ச்சில் போகக்குள்ள என்ன இந்த ஃபீல்டுக்கு மட்டும் போங்க, என்ன அடுத்த மேட்ச் உங்களுக்கு பேட்டிங்கு தாரணும்னு சொல்லிட்டு இந்த என்னக்கா மற்றது அஞ்சு ஆறு ஓவர் சிசர் சைட் முடிஞ்சு, அப்போ ஆறா அஞ்சு ஓவர் தான் போடலாம், மூணு ஓவரில் நியாயமான ரன்ஸ் கிட்ட வந்து நாங்கள் அடிக்கிறது, இப்போ நான் போல் திடீர்னு போலத்தான் எனக்கு வீசுன்னு சொல்லி போல் போட சொல்லிட்டாங்க. இப்போ நான் எப்படி ஒரே அடியில் கன்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு போகிறதுங்கிறது ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. ஒரு குதிரை ரன் அவுட் பண்ணுறதுனால பல நாள் ட்ரெயின் பண்ணி தான் அந்த குதிரை ஓட்டத்துக்கு நான் போடுவாங்க. அப்போ அதுக்கு ஓடக்குள்ளேயும் இன்னொரு சிஸ்டம் செய்வாங்க, என்ன தெரியுமா, கண்ணை வந்து இப்படி மறக்கிற சிஸ்டம் நேராக ஓடுறதுக்கான அங்கலை ஒன்று சொல்லி. அப்போ யூத்தில் டெவலப்மெண்ட் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கிறதுக்கு வந்து சில விஷயங்களை நீங்கள் கட் பண்ண வேண்டி வரும், உங்களை ட்ரெயின் பண்ண வேண்டி வரும். அப்போ நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும், நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நீங்கள் ஒரு லோயர் ஆகணும்னு தாப்பன் கனவலாம், நீ நல்ல ஒரு முஸ்லீமாக வரணும் ஒரு ஆலிமாக வரணும்ன்றது கனவு காணலாம். ஆனால் எப்படி உங்களை ட்ரெயின் பண்ணலாம், எப்படி உங்களை அந்த ஃபோக்கஸை நீங்கள் எடுத்து உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகலாம். அப்போ நீங்கள் யூத்தை வந்து நான் குறிப்பிட்ட இதுக்கு தான் வளர்க்கணும், அதாவது அவங்களும் சமூகத்தை விளங்கிருக்கணும், ஒரு நியூஸை பார்க்கலாம் செய்யலாம், ஆனால் அவங்களே 12 வயசு 13 வயசு ஆகக்குள்ள மல்டிப்புள் சோசியல் நெட்ஒர்க்குள்ளே பூந்தாங்கன்னு சொன்னால் இந்த கன்சன்ட்ரேஷன் கோ அவுட் சரியா. அதனால் நீங்கள் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறதை லிமிட்டடாக ஆக்கி கொள்ளுங்கள், தேவைக்கு ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஊரில் போகிற இங்கே ஒரு இடத்துல கடைக்கு பற்ற வச்சாச்சாம்டா, அது பற்ற வச்சவன் பக்கத்தில் உள்ளவன் உரியவனுக்கு சொல்லுவான், போலீஸுக்கு சொல்லுவான், எஸ்சிஜேக்கு சொல்லுவான், என்எஸ்சிக்கு சொல்லுவான், அல்லது இன்னொரு விஷயவான் ஒரு மினிஸ்டர் போவார், விஷயம் முடியும். ஆனால் நம்ம இருக்க 2 கோடி மக்களில் நம்ம அடுத்த சமூகத்தை பற்றி உணர்வு இருக்கணும், ஆனால் பீதி இருக்கக்கூடாது. அப்படி ஒன்று நியூஸில் கண்ணனு அடுத்த நாள் பேப்பரில் பார்த்தா வேறு விஷயம், ஆ இப்படி நடந்துச்சான், அது எப்படி இப்படி நடந்துச்சான், அல்லா துவா செய்யலாம் சரியா. அது அப்பப்போ வர போய் நூத்தானா நூந்துட்டா இது அவ்வளோ பேரும் பார்த்துட்டு இருந்தாக்கா ஊட்டு அடுப்புக்கு பிரச்சனை வரும் நமக்கு சரியா. வேறு வாரத்தில் பயிற்சப்பட்டு என்னத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னு தான் கேட்பாங்க. அதனால் சில விஷயங்களை கன்சன்ட்ரேட் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். யூத் உங்களோட டிவலப்மெண்ட்டை நீங்கள் யோசிக்கணும்னு சொன்னால் கட்டாயம் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்ட்ரெஸ் வருது, ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை நான் கேட்கக்கொள்ளையே அடுத்த நாட்டில் நிற்கலாமா, அடுத்த அடி நமக்கா அண்டஸ்ட் தேவையில்லாத பயங்களை கூட எங்களுக்கு உருவாக்குது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்பல, ஏன் அது அவங்க கன்சன்ட்ரேஷன் ஆகும், நீங்கள் ஒரு ஏரியாவில் நீங்க இது நீங்கள் செய்யுங்க அப்படி அப்படி சொல்லி அதை தான் பொறுப்பேற்கிறது. இது இவரே ஜம்மியத்துல்லமா தலைவரை அவ்வளோ விரும்பிக்கிறாங்க, அந்த மாதிரி சில இதுகள். அப்போ நாங்கள் சில என்ன செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் முஸ்லீம்கள்ட யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் குறைவாகிக்குது, அரசாங்கம் வெட்டுதா, ஸ்கூல் எங்களுக்கு தரலையா, நாங்கள் படிக்கலையா. இப்போ யூத்துன்னு தான் நான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் சில டைமில் யூனிவர்சிட்டிக்கு இப்போ ஏ லெவல் கிட்ட தூக்கி போடிய மரமில் இருக்கிறீங்க, ஓ லெவல் ஆக்களமிக்கிறீங்க, அதுக்கு முடிச்சு ஆக்களமிக்கிறீங்க, இதுக்கு பிறகு டிப்ளமா செய்கிறீங்க. ஏன்னா ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்கள் துறை சார்ந்த ரீதியில் டெவலப் ஆகிறது, எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு என்ஐடி அந்த டெக்னிக்கல் காலேஜ், முஸ்லீம்ஸ் டெக்னிக்கல் காலேஜ் யூஸ் பண்ணுறதே இல்லை,
கூடுதலாக சரியா? இந்த ஜெர்மன் டெக்னாலஜி இருக்குது, அதில் முடிக்கிறாக்கள் ஆஸ்திரேலியா போகிறாங்க. நாங்கள் ஆஸ்திரேலியா போகிறது 40 லட்சத்தை கட்டிட்டு கப்பலில் போய் அதில் தாளையமானு யோசிக்கிறது காலத்தில் ஒரு கோஷம் வந்து ஒரு 1.5 வருஷம் பொறுமையாக இருந்துச்சுங்க. கொண்டு போட்டோம் கூட ஓடி வந்துட்டான். அதில் சில இருக்குது அந்த இதில் டிசைன் பண்ணுறது, பலகையில் டிசைன் பண்ணுற கோர்ஸை செஞ்சு அதை செஞ்சாலே அவனுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்குது அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகிறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு. அப்போ அப்படி ஷார்ட்கட்டில் டப்புக்கு போகிறது அழகாக இருக்குது, அதில் நாங்கள் சமூகம் யூஸ் பண்ணுறதில்லை. அதனால் யூத் உங்களோட அந்த இந்த விஷயத்தை ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். குளோபல் எக்ஸலரேஷன் ஆக்ஷன்ஸ் ஃபார் த ஹெல்த் அண்ட் அடல்சன் அடல்சன் சொல்லி சொல்லுவாருனாக்க உங்களோட அந்த பருவம் தான் 18 அடல்சன் அடல்ட் அடல்சன் சொன்னால் 13 வயசுக்கு பிறகு நான் தான் தீர்மானிக்கணும்னு வார ஒரு வயசு. முதல் வந்து உடுப்பெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, உடுப்பு வாங்கக்குள்ள வந்து வாப்பா வாங்கி தரத்தை போட்டுக்கொள்வாங்க சரியா? பிள்ளைகளாக இருந்தாலும் அப்படி செஞ்சு கொண்டு வருவாங்க. ஒரு வயசு வரக்குள்ள வாப்பா நீங்கள் காசை தாங்க நான் வாங்கிட்டுருந்துவாங்க. சேஞ்சாக ஒரு வயசு தெரியுமா நேரம்மிக்க, முதல் வாப்பா வாங்கி தந்ததை பிடிச்சிட்டு வாப்பா வாங்கி தந்தாலும் சொல்லுவார். இப்போ வாப்பா வாங்கி தர சொன்னாலே வைக்கும். 12, 13, 14, 15, 16 வயசு வரக்குள்ள வாப்பா நீங்கள் காசை தாங்க நான் வாங்கிட்டு இருந்தேன். அந்த சேஞ்ச் நான் எடுக்கணும் டிசிஷன் வர்றது தான் அந்த அடலசன் பீரியட் ஆஃப் டைம். அப்போ அந்த டிசிஷன் எடுக்கக்கொள்ள தான் எங்களோட ஃபோக்கஸ் வந்து சரியாக பண்ணப்பட்டிருக்கணும், இல்லாட்டி உங்களோட ட்ராக் மாறும். ஓலவுள்ள நீங்கள் ஃபெயிலியர் ஆகினா ஏழவளை பற்றி யோசிக்கலாம். ஓலவுள்ள சரியாக பாஸ் ஆகினா தான் நீங்கள் என்ன துறைன்றதை பற்றி தீர்மானிக்கலாம். போர்டு லைன் பாஸ் ஆனால் விரும்பினாலும் ஆர்ட்ஸ் தான் போகணும், சயின்ஸுக்கு போயிடுமா மெட்ஸுக்கு போயிடுமான்னு யோசிக்க முடியாது சரியா? நீங்கள் ஓலவள் ஏழவளை கலந்தவங்க கூடுதலாக இருக்கிறீங்க, அதனால் நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறேன் இன்ஷா அல்லாஹ். யூத்தில் அன்றைக்கு நடக்கிற நியூஸில் நாங்கள் கேட்டுக்கிட்டு போகிற நியூஸில் நீங்கள் நியூஸ் பார்த்துட்டு திடீர்னு வரக்கூடிய சில விஷயங்கள் அவங்களோட கூடுதலாக ஃபேஸ் பண்ண முடியாத ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண முடியாமல் எடுக்கிற சில முடிவுகள் சரியா? தற்கொலை ரீதி வர காட்டின போது அல்லாஹ் பாதுகாக்க வேணும். எங்களோட சமூகம் கூட நான் சில இதில் டக் டக்குன்னு போவேன், தேவையில்லை இந்த இடத்துக்கு தேவையில்லாத ஒமிட் பண்ணி போவேன் சரியா? எங்களோட சமூகத்தில் கூட சூசைட் நடந்திருக்கா இல்லையா? இஸ்லாத்தில் இருந்து ஆனால் ஒரு ரிசர்ச் சொல்கிறேன், அல்லாஹ் எங்களுக்கு எங்களை பாதுகாத்துக்கிறான். ஒவ்வொரு டெத்தும் பதியப்படுது, அதான் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் சரியா? இப்போ நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் தாங்கன்னு நாங்கள் கேட்குறோம், அது ஃபத்வாவில் வர விஷயம். போஸ்ட்மார்ட்டம் தண்ணை பண்ணாமல் தாங்கன்னு கேட்குறோம், அது ஒரு வகையில் எங்களுக்கு பொடி வெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அண்ட் ஏன் செத்தான் ஏன் இப்போ நான், ஆனால் அதே நேரத்தில் தாஜுதீன்ற 2 முறை இல்லை 3வது முறை இருந்தாலும் நம்ம மனசு சொல்லுது பாரு விஷயத்தை கண்டுபிடி சொல்லுதா இல்லையா? இறங்குதா என்ன அது ரெட்டை முடிவு நம்மள வருது. அது நம்ம நான் சொல்கிறேன், அது நம்ம ஃபத்வா இல்லை, சில விஷயங்கள் நான் விளங்குறதுக்கு நான் சொல்கிறேன். முடிவுகளை நாங்கள் இன்னும் அறிவை தேட வேண்டியது. தாஜுதீன் விஷயத்தில் திரும்பி எடுத்துட்டு நாங்கள் யாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணி எடுக்காத அப்படின்னு சொல்லலை. எலும்பு உடஞ்சி அப்படி உடஞ்சிக்குதா, இது ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சிருக்குதா அல்லது அடித்து உடஞ்சிருக்குதான்றதை பார்க்க வேண்டியிருக்குதுன்னு சொல்லி அப்படி சில கட்டங்கள் வரும் சரியா? அதனால் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரீதியான சில விஷயங்கள் எங்களுக்கு வரும், அதில் நாங்கள் யோசிக்கிறோம் எப்படின்னு சொன்னால் வந்து எப்படி சந்திக்கிறோம். அப்போ சூசைட்டல் டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் சொசைட்டி 10% சொன்னால் வெரி ரேர் மாஷா அல்லாஹ். ஏன்னு சொன்னால் எங்கள் அந்த அது ஏனுங்கிறது பின்னாலன்னு ஒரு ஒரு இது ஒன்று இருக்குது. ஆனால் மற்ற சமூகத்தில் சூசைடல் இது வந்து கூட, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றை ஃபேஸ் பண்ணி அதுக்கு தீர்வு இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு ஒன்றுமே விளங்காது, தன்னோட லைஃப் முடிஞ்சுன்னு சொல்லிவிட்டு அவங்க சூசைடல் போகிறாங்க. எங்களுக்கு ஏதோ அல்லாஹ் தாலா கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் சூசைடல் இருந்தது, அது எங்களை நிரந்தர நரகத்தை கொண்டு போகும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களை நிறைய ஹோல்ட் பண்ணுது. அடுத்தது ஃபேஸ் பண்ணுறதுக்கு தவக்கல் தோழல்லாம் அந்த ஏதோ ஒரு அல்லாட நாட்டம் அது அது வந்து அந்த அந்த தோட்ஸ் வந்து எங்களுக்கு டெத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை குறைக்குது. என்ன இதெல்லாம் ஸ்கில்ஸ் அறிவு சரியா? இது ஃபேஸ் பண்ண முடியலை, அதாவது வந்து கடன் எடுத்து எல்லாம் செஞ்சு ஒரு ஷிப்மெண்ட்டை போட்டோம், ஷிப்மெண்ட் தாண்டிட்டு அல்ல ஏதோ ஒரு வகையில் நடந்துட்டு ஃபேஸ் பண்ண இயலாது, துண்டை தலையில் போடுறோம் எல்லாம் ஒருத்தையாக கதை சொல்லுவாங்க. ஊட்டை வைக்கணும் ஊட்டை வைத்துட்டு விற்க இயலாது, அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் கடனுக்காக வேண்டி இல்லை ஒரு மான ரீதியான ஒரு பிரச்சனை வந்தாலும் சரியா? அப்போ எங்களுக்கு அந்த தோட்ஸ் சூசைடல் தோட்ஸ் எடுக்கலுமா சரியா? யூத்துக்கு இன்னும் வேறு ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராம் எல்லாம் அவங்களுக்கு செய்ய வேண்டி வரும். ஏன்னா எப்படி நீங்கள் இதை ஃபேஸ் பண்ண போகிறீங்க?
உள்ளங்களை அல்லாஹ் தஆலா ரெண்டு விரலுக்குள்ள வச்சிருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, பிறட்டுவான். அப்போ அந்த உள்ளங்களில் பிறற்ற விஷயத்தில் வந்து எங்களை டக் டக்குன்னு அந்த சைத்தான் பிளட்டோடு ஓடிக்கொண்டிருக்கிறோன்னு அவங்களை பிறலாம். எனவே யூத், அதால் தான் அவங்க வந்து இப்போ வந்து மோசமான விஷயங்களை விதைக்கிறவங்க யூத்தை டார்கெட் பண்ணுறாங்க, ஸ்கூலை டார்கெட் பண்ணுறாங்க. சரியா? அப்போ ஸ்கில்லையும் எங்களுக்கு சரியான ஃபோக்கஸையும் நாங்கள் அறிவுகளை பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் நாங்கள் முடிவெடுக்கிற லேசாக இருக்குது. சிராக்கரையில் லீடர்ஷிப் கேம்பில் பழகிப்பீங்க, நாளாக பிரிக்கணும் எங்களோட முடிவை. எப்படி? ஒன்று இங்கே போகிறதா, அங்கே போகிறதா, இங்கே போகிறதா, என்ன செய்கிறது, அதை செய்கிறதா, இதை செய்கிறதான்னு நாம் எப்படி முடிவெடுக்கிறோம்? வெரி சிம்பிள். எப்படி? அவசரமாக செய்ய வேண்டியதும், சரியா, அதே நேரத்தில் அவசரம் இல்லாத மீக்கு. அவசரமாக செய்ய வேண்டியதும், கட்டாயம் செய்ய வேண்டியதும், ரெண்டும் கட்டாயம் செய்யாமல் இருக்கலாம், அவசரம் தான் கட்டாயம் செய்ய தேவையில்லை. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 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 வந்தீங்கன்னா உங்களை டிசிஷன் எடுக்கிறது உங்களுக்கு லேசாக இருக்கும். விளங்குதா? டைம் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கூடுதலாக வந்து படிப்பீங்க, அதனால் அந்த முடிவெடுக்கிற தருணங்கள் உங்களுக்கு உங்களது ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது. நீங்கள் நாலேஜ் இருந்தால் தான் இதை எடுத்தால் என்ன நடக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், ஹராத்த சொல்லித்தான் இருக்கிறா இல்லை. நான் டாக்டர் மரீனா ரிஃபாய் சில விஷயங்களை சொல்லுவேன். அப்போ அந்த சில ஆக்களுக்கு வந்து இந்த உறவு முறைகளை பற்றி, அந்த தொடர்புகளை பற்றி, ஹராமத்தலை பற்றி, பெண்களோட உள்ள விஷயங்களை பற்றி குருவான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதை சொல்கிறதுக்கு பயான் பண்ணுறதுக்கு வெக்கம். அவள் கேள்வி கேட்டதாக நான் கேள்விப்பட்டேன், என்ன அல்லாவே சொல்லியிருக்கான்னு சொன்னால் நீங்கள் வைக்கப்படுறது என்ன இருக்குது? அல்லாஹ் குருவான பப்ளிக்காக சொல்லியிருக்கிறான், சொல்கிறது கூட கடமை, அதை மறைக்கிறதுக்கு ஒன்று கேளாது. அந்த அவங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கிறான், அல்லாவே இது ஒப்படை அந்த விஷயத்தை சொல்கிறேன், நீ மறைச்சி மறைச்சி இப்போ எங்கே சொல்ல போகிறீங்க? அப்படின்னா சில விஷயங்களை நாங்கள் வந்து சில சொல்ல வேண்டிய இடங்களில் சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லணும். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், ஹராமான விஷயங்களை தடுக்கிறதுக்கு எங்களை சமூகத்தில் கஞ்சா பாவிக்கிற வீதம் எத்தனை வீதம் நீங்கள் சொல்லுங்க பாபு? எந்த பிரதேசத்தில் முஸ்லீம்களில் கூடுதலாக கஞ்சா பாவிக்கிறது சொல்லவானா? நான் கேட்குறேன், நீ மனசுக்கு அதை யோசிச்சு பாருங்கள், மனசாட்சி சொல்லும். கஞ்சா பாவிக்கிறாங்களா எங்கள் ஆக்கள்? சில ஆக்கள் ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறதா கேள்விப்படுங்க, சில இடங்களில் கூடுதலாக இருக்கிறதா கேள்விப்படுங்க, சில பிரதேசங்கள் அப்படிங்க கேள்விப்படுங்க. கஞ்சாட எஃபெக்டிவ்னஸ் தெரியுமா? இன்றைக்கி அரசாங்கமும் சொல்லுது என்ன செய்யுமா, லீகலைஸ் பண்ணினா நல்லா அது மருந்துக்கு நல்லம்னு சொல்லி மறந்து கஞ்சாவுக்கு யூஸ் பண்ணலாம்ங்கிறது ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட். நானும் இருக்கேன் ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டில். சரியா? ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க திங்க் பண்ணுறதும் அதில் இருக்கிற மாஃபியாப்புக்கள் திங்க் பண்ணுறதும் வித்தியாசங்கள் இருக்குது. சரியா? கஞ்சாவை பொறுத்த மட்டில் சில ஆக்கள் கஞ்சா குடிக்கிறவன் இதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவன் நடைமுறையில் சில வித்தியாசங்கள் இருக்கும். ஆனாலும் லோயர் மாதிரி கதைப்பான், அவனோட கதை கேளாது. இருந்தாலும் சில அப்பாவிகளை கஞ்சா எப்படி பழி வாங்கணும்னு சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு முறை அவர்கள் சுவாசித்தாலும் பெர்மனன்ட் பிரைன் டேமேஜ் ஒன்று வரும் அவங்களுக்கு. ஒரு முறை இழுத்து பார்த்தா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு சில ஆகாசமாக சின்னத்துலேயாவது பீடி குடித்து பார்த்து அந்த நினைக்கும் எல்லாம் பாதுகாக்கணும். சில ஆக்களுக்கு ஒரு டம் போதும் அவங்களோட ஒரு பிரெயினில் வர ஒரு சேஞ்ச் பெர்மனன்ட் டேமேஜ் டு சம் பீப்புள். அது எந்த அளவுக்கு தூரம் அந்த பெர்மனன்ட் டேமேஜ் போகும்னு சொன்னால், சிசோஃபிரினியான்னு சொல்லி போட்டு ஒரு உளவியல் நோய்க்கு ஒரு பைத்தியகாரன் ஆக்கக்கூடிய கன்செப்டுக்கு வர காட்டிலும் அது கொண்டு போகலாம் அந்த இது அந்த பாதிப்பு. எனவே ஒரு முறை குடிச்சிருந்தாலும் போதும் சிலாக்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், சிலாக்கள் போய் சோசியல் திங்க் அப்போ சில தவறை செஞ்சுட்டு வருவாங்க, அதில் எல்லாருமே அவுட் ஆகிடுவாங்க, ஒன்று ரெண்டு பேரும் விட்டுக்க மாட்டாங்க, அவங்க அப்பாவிகளாகவும் இருக்க முடியும். சரியா? அதனால் அந்த ஸ்கில் தேவை உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு. ஏன்னா சில இதில் பெர்மனன்ட்லி பிரெயினை டேமேஜ் பண்ணக்கூடிய செஞ்சு பார்ப்போமேங்கிறதெல்லாம் அங்கே இடமே இல்லை. ஹராம் இஸ் ஹராம், அது ஹலால் பையனும் அல்ல ஹராம் பையனும், அந்த மாதிரியான சில விஷயங்கள் செஞ்சு பார்த்துட்டு. அதை இன்னொன்று சொல்கிறேன், அந்த கல்யாணம் முடிக்க யூத்னத்தால் அதை திரும்ப சொல்லலாம், அந்த பொடியை நல்லவன் தான், கொஞ்சம் சின்ன சின்ன பாவனை இருக்குது, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு சரியாக வரும், அதை கல்யாணம் முடித்து திருத்திடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படியே பொம்பளை பிள்ளை கொஞ்சம் அப்படித்தான், கல்யாணம் முடிச்சுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்கி வாழ்க்கையே நாசமாக வைக்கிறாங்க. அதனால் எடுத்துக்கிட்டு திருத்திக்கலாம். இதெல்லாம் சிலாக்கள் வந்து நான் முஸ்லீமோட லவ் எஃபேர் வச்சு கடைசி அவங்க திருத்திக்குவோம் பிறகு சொல்லிட்டு வாழ்க்கையே அங்காலயம் இல்லை இங்காலயம் இல்லைமான ஆக்களும் அவங்க இருக்கிறாங்க. சரியா? அதனால் சில விஷயங்களை நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது அறிவும் ஸ்கில்லும் மார்க்க அறிவும் உலக அறிவும் கட்டாயம் உங்களுக்கு தேவையாக இருக்குது. ஹெரோயின் டு கோவ் அவர் டவுன். எப்படி? கீழே இருக்கிற தாவரங்கள் வந்து
கூடுதலாக ஆப்கானிஸ்தானில் விளைவிக்கப்படுற தாவரம், சரியா? விளையக்கூடிய தாவரம், அதுலேருந்து எடுக்கிற சில மருந்துகள், அதில் ஒரு வரைவு இதன் வந்து ஹெரோயினுக்கு போகுது, அவர் இஸ்லாமிய கண்ட்ரி, அதில் எடுக்கப்படுறது. அதில் சில பெத்தடின் மெத்தடோன் சில சில மருந்துகள் உருவாக்கப்படுது. அது ஏன்னு சொன்னால், கேன்சர் நிலைமையில் மிக தாங்க முடியாத ஒரு வருத்த நிலைமையில் பாவிக்கக்கூடிய ஒரு ஊசி, சரியா? சில கேப்சூல்ஸ் இருக்குது, மெத்தடோன் அதை பெத்தடின் அதெல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்காக வேண்டி மட்டும் வச்சுக்கிறாங்க, சரியா? அதுகளை வந்து சும்மா உள்ளாக்கள் அந்த எடுத்து அதை யூஸ் பண்ணுறத நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு நிலைமை. ஆனால் இப்போ சில சிட்டிஸில் போகுது, பேசண்டேஜ் வைஸாக கூடிக்கொண்டு போகுது. கோஸ் ஆஃப் த ஃபேட்டல் கே ஆக்சிடென்ட்ஸ் ஃபார் த யூத். அடுத்தது வந்து யூத் டிசிஷனில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து நாங்கள் டிரைவிங் பண்ணுறோம், யூத் நீங்கள் டிரைவிங் பண்ணுறீங்க, டிரைவிங்கில் வந்து நாங்கள் எந்த மாதிரியாக நடந்து கொள்வோம்? ஒரு முஸ்லீம் டிரைவிங் பண்ணால் எப்படி இருக்கும்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நான் சில நேரங்களில் முஸ்லீம்னு காட்டிக்கொண்டு டிரைவிங் பண்ணுவோம், எங்களோட தோற்றம், எங்களோட ஜுப்பா, எங்களோட இது. ஆனால் டிரைவிங் இஸ் எ வெரி சென்சிட்டிவ், சரியா? டிரைவிங் இஸ் எ வெரி வெரி சென்சிட்டிவ். எப்படி டக்குன்னு பூர்வாண்டுவாங்க, அப்படிதானே? திரும்ப கொள்ள வந்துடும் எங்களுக்கும். ஏன்னா சென்சிட்டிவா வருது? ஒரு செகண்ட் கண் மின்மை மீறினால் போன மூன்று பேரும் டெத் ஆகலாம். இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் டிசிஷன், சரியா? எத்தனையோ ரயில்வே கிராஸ்ல கார்கள் அடிச்சு பாத்திக்கிறோம், போன நாலு பேர்ல ஒரே ஒரு ஆள் தான் தப்பி, அது அறகுறை. அப்படி சில விஷயம் வன்மை, டிரைவிங் இஸ் வெரி சென்சிட்டிவ். அதால டக்குன்னு எங்களுக்கு விளங்கும், அதை கண்டமாய் வார்த்தைகள் கூட எங்களை எங்களை அறியாமலே சில நேரங்களில் வந்துடும். ஆனால் எங்கட சமூகத்தில் பார்க்கல, சரியா? எங்கட சமூகத்தில் பார்க்கல, நாங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். இந்த சமூகத்தில் 10 வீதமான இருக்கிறவங்க எவ்வளோ காலம் 10 வீதமாக இருக்கிறாங்க? 7 வீதம், 10 வீதம். ஏன் நாங்கள் 7 வீதத்திலிருந்து 10 வீதம் வந்தோம்? அது சொல்லுங்க. 7 வீதத்தில் இருந்ததாக சொல்லப்பட்ட நாங்கள் 10 வீதம் வந்தது எப்படி? ஒரு காரணம் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்று சொல்லுங்க. நான் குழந்தை படைச்சி கொஞ்சம் கூட கலந்து கிடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இடம்பெயர்வு, சரியா? நியாயமான கிட்டத்த மோதன் 5 லட்சத்துக்கு மேல தமிழ்ஸ் வெளியேறிட்டாங்க, சரியா? அப்ப ஜப்னால 7 லட்சம் ஓட்ஸ் இருந்தது, இப்ப 4 லட்சம் ஓட்ஸ் தான். ஓட்ஸ் 7 லட்சம் 4 லட்சம் ஆனா நீ பார்த்துக்கோ, ஒரு காலம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஓட்ஸ் குறையிறது இல்லை, கூடணும். கூட வேண்டியது குறைஞ்சு குறைஞ்சே குறைஞ்சிக்குன்னு சொன்னால் எத்தனை பகுதி வெளியேறிக்குன்னு பாருங்க. அப்ப நாங்க உண்மையில 7 வீதம் 10 வீதமானோம்னு சொன்னா இது போதுமா? நாங்க தவா செய்யறோமா யூத்? நாங்க போய் யூனிவர்சிட்டிஸ்ல அடுத்தவங்களுக்கு இதை பத்தி சொல்றோமா? இருக்கிற காலேஜ் அது முன்மாதிரியா இருக்கிறோமா? அதாவது அவன் தமிழ் பொடியே, நான் சிங்கள பொடி, நான் முஸ்லீம் பொடியே. நான் ஏன் இதுல மௌலவி இல்லை மற்றவங்க சொன்னு சொல்லி இப்ப விளக்கம் சொல்றேன். ஹசரத் மௌலவி எங்க பாரு, மூலமே அவருடைய டியூட்டி எங்க இருக்கும்? பள்ளி. பள்ளி எங்க இருக்கும்? ஊருக்குள்ள ஆக போர்டர்ல இருக்கும், நடுவில். அப்ப மார்க்கத்தை படிச்ச மேதைகள் இவங்க வந்து கூடுதலாக பள்ளியோடு இருப்பாங்க, பள்ளிக்குள்ளதான் இருப்பாங்க. பள்ளியும் வீடும் பயானுகளுக்கு அவங்க கூப்பிட செய்வாங்க, போர்டு லைவில் இருக்கிற சந்தர்ப்பம் குறவு. எனவே மார்க்க அறிஞர்கள் முஸ்லீம் சமூகத்துக்குள்ள நடுவில் தான் அதிகமாக இருப்பார்கள். இப்போ இவங்க எப்படி நன்மசின் தவா செய்வாங்க? ஸ்லாட்டை அடுத்தவங்களுக்கு எப்படி எடுத்து வைப்பாங்க? கேள்வி வருதா இல்லையா? இப்போ நம்ம நல்லா நினைச்சிருக்கிறோம், யாரு மார்க்கத்தை சொல்லணும் அடுத்தவங்களுக்கு யாரும் சொல்ல நினைச்சிருக்கிறோம். மௌலவி பயன் பண்ண ஜாக்கி நாய் கருத்தம் செய்கிற மாதிரி நாங்கள் மௌலவி அவர்தான் தெரியும், நம்ம பேச தெரியாது. அப்போ நம்மட ப்ராக்டிக்கல் இப்படி இருக்குது, எங்களோட எதிர்பார்ப்பு அப்படி இருக்குது. இப்போ இது எப்படி இதை உடைக்கலாம், எப்படி இதை யூத் நீங்கள் உங்களோட செல்லலாம்? நான் ஒரு பரகதனியா மதரசாவில் சேகரிக்கிறாங்க, நினைக்கிறேன் போகிற கட்டத்தில் கேட்ட கேள்வி பரகதனியாவில் இருந்து
மூன்று ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் செகண்ட் இயரில் வந்து பரதனியா சலஃபியாவிலிருந்து நான் 40 பிள்ளைகளுக்குள்ள 38வது பிள்ளையாக தான் தெரிவு செய்யப்பட்டு போனேன். நான் மன்னார் ஆதி, அதனால் அவங்க எனக்கு அதால் தெரியாத சந்தர்ப்பம் கிடச்சி 38வது பிள்ளையாக நான் போனேன். 40 பேருக்குள்ள முதல் தயணத்தில் ஏதோ ஒரு வகையில் நான் வந்து கொஞ்சம் படித்து 6ஆம் பிள்ளையாக நான் வந்து நினைக்கிறேன். 2வது முறை நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 40 பிள்ளைகளுக்கு அல்லாட உதவிக்கொண்டு நான் 1வதாக வந்தேன். வாரத்துக்கு காரணம் வந்து ஒரு வெறி, படிக்கணும்ன்ற வெறி. இங்கிலீஷ் எனக்கு தெரியாது, என் பேர் RIYASன்னு போட தெரியாது எனக்கு. ஆனால் எங்களோடு இருந்தவங்க கிளம்பு பொடி மாதிரி இருந்தாங்க, குருநாக பொடி மாதிரி இருந்தாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்போ என் மார்க்ஸ் குறையுது வந்து இங்கிலீஷில். அப்போ நான் பார்த்தேன் ரைட், என் வீக்னஸ் எங்கே இருக்குது? அப்போ லஞ்சு இப்போ இந்த மாதிரி டைமில் இப்போ தூக்கம் வர்றது இல்லையா, கொஞ்சம் பேர் தூங்குறதுலாம் நான் பார்க்குறேன், நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவங்களை தூக்கத்துக்கு, சரியா? அப்போ இந்த டைமில் தான் நான் பரவாதனையாவில் இருக்கக்கொள்ள எல்லாரும் சாப்பிட்டு தூங்குற டைமில் புக்கை எடுத்துகிட்டு போய்த்து ஒரு ரூமில், எல்லா கிளாஸ் ரூமோட சின்ன கிளாஸ் ரூம் ஒன்றிக்குது, அதுக்குள்ள இருந்து ஒரு போர்டில் இங்கிலீஷ் எழுதுவோம், அதில் மீனிங் தமிழ் அதில் மாறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பார்த்து மண்டைக்கு எடுத்து நான் எல்லாம் செஞ்சு என் வீட்டில் செஞ்சிருக்கோம் அதெல்லாம் செஞ்சு போட்டதுக்கு பிறகு எஸ் அந்த உங்களோட அடுத்த கட்ட இதுக்கான பிரயோசனமாக இருக்கும் படிப்பில் நீ போகிறதுக்கு. இப்போ வீக்னஸ் எதுன்னு விளங்கிட்டு அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சேன். அப்போ இங்கிலீஷில் ஆக வீக் 37 மார்க்ஸ், மற்றாக்கள் 90-80 மார்க்ஸ். அப்போ இது மட்டும் இல்லை சரிந்தார், சரியா? அப்போ கூப்பிட்டு கேட்டேன், இல்லை நான் எல்லாரும் அசர் தொழுது கொண்டிருக்குள்ள மார்க்ஸ் வந்து சில சேர் மாதிரி சொல்லுவாங்க, ஹாயஸ்ட் இப்படி என்ன இருக்கு, ரிப்போர்ட் வரலன்னு. அப்போ அவரை வந்து லேசாக கதைக்க மாட்டார், சிரிச்சிட்டு பேசிடுவார். எல்லாரும் அசரத்துக்கு நான் தொழுதுட்டு வரக்குள்ள எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நான் தான் கடைசியாக வந்த அந்த இடத்துக்கு சைலன்ஸ் போட்டு நல்லா, சரியா? அப்போ அவர்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க யார் யார். அவர் கடைசியாக சொன்னால் டோட்டல் மார்க்ஸை மட்டும் சொல்லுவேன், 94 மார்க்ஸ், யாருன்னு கேட்காதீங்க, சொல்லியாச்சு. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க யாருன்னு சொல்லுங்க சார், தெரியா அப்படின்னு சார். அப்போ எல்லாரும் போய் முடிகிற டைமில் நான் போய் கேட்டேன், சார் எப்படி சார், எல்லாரும் சொன்னது தான் சொன்னார், 94 மார்க்ஸ். இப்போ யாருக்கு சார், உனக்கா இருக்கலாம்ன்றாரு, சரியா? அது வரைக்கும் அவர் நான் ஆன்சர் பண்ணலை, மாஷால எனக்கு தான் வந்துச்சு. அதாவது ஆக கீழே இருந்து அதோட அதுக்கு ஆக டப்புக்கு எங்களுக்கு போயிடும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், எங்கட முயற்சி ஃபோக்கஸ் பண்ணோம்னு சொல்ல எப்படி போகலாம். தொட்டபத்த ஸ்கூலில் நாங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கக்குள்ள யூனிவர்சிட்டி யூனியனில் நான் பிரசிடெண்டாக இருந்த டைமில் ஜஃப்னா யூனிவர்சிட்டிக்கு போட்ட மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி 26 ஸ்டூடெண்ட்ஸை இங்கால கொண்டு வந்ததில் எங்களை இங்கால அவங்கள ஃபைட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வர காட்டிலும் ஃபைட் பண்ணி நாங்கள் யூத்தி முதுகெலும்பாக இருக்கணும்னு சொல்லி சொல்றதான் நான் சொல்லுவேன், யூத் முதுகெலும்பு நீங்க சொன்னீங்க. அப்போ நாங்கள் அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் அறிவு முக்கியம், அதை ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு தான் அந்த யூனியனில் நான் ஒர்க் பண்ணி எல்லாரும் பிரசிடண்டாக இருந்தோம், 10 இயர்ஸ் அந்த சர்வீஸ் செஞ்சோம். அப்போ அவங்கள வந்து சுப்ரீம் கோர்ட் வரக்காரையும் ஃபைட் பண்ணி எங்களை எடுத்தோம், சரியா? அப்போ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியும் நடத்தினோம் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க போக்குள்ள வந்து பாடம் விடுபட்டக்கூடாதுன்னு சொல்லி போட்டு வில்லம்பிட்டில் வச்சு தான் நாங்கள் அவங்களுக்கு சில தவி சகோதரர் தான் ஊடு தந்திருந்தாங்க, பேரை கேட்டு நான் பிறகு சொல்லுவேன், அவரை ஊட்ட தந்திருந்தார். அங்கே வச்சு நாங்கள் அவங்க பாடம் நடத்தி அந்த யூனிவர்சிட்டிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அலஹம்துல்லா நாங்கள் ஃபைட் பண்ணி வெண்டு அவங்கள யூனிவர்சிட்டி போடக்கூடிய லெவலில் எங்களுக்கு கிடைச்சிச்சு, சரியா? அந்த ஸ்டூடெண்ட்ஸில் காலப்பகுதிக்குள்ள விஷ்ணன் தொட்டவத்தை ஸ்கூலில் 65 பேர் ஓலவில் எழுதினாங்க. அப்போ 65 பேர் வந்து இதுவரைக்கும் வரலாறு எப்படின்னு சொன்னால், 65 பேர் ஓயில் எழுதினாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் மெட்ஸ் பாஸ் ஆகுவாங்க, மற்ற யாருமே மெட்ஸ் பாஸ் ஆக மாட்டாங்க. இது முஸ்லீம்களை ஒரு தலைவீடு சில ஸ்கூல் இல்லை, என்னமே கிடையாது. அப்போ எங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒன்று வந்து அவங்களோட வந்து சொன்னாங்க, யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கே படிச்சு கொடுப்போம் 3 மந்த். அப்போ 3 மந்த் வந்து நாங்கள் அவங்கள எடுத்து பாடம் எடுத்து அவங்கள சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் மெட்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷை எடுத்து போட்டு யூனிவர்சிட்டி பிள்ளையில போட்டு அவங்கள கோச் பண்ணோம். எப்படி கோச் பண்ணாம், ரோட்டால் போக்குள்ளையும் விளங்கும், நாங்கள் போக்குள்ள அவன் ஏன் ரோட்டில் போகிறான்னு கூப்பிட்டா அவங்களோட பாப்பாவுக்கு மெசேஜ் போகும். அப்போ ஊர் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துச்சு.
மூணு மாதம் கோச்சிங் பிறகு ரிசல்ட்ஸ் வந்துச்சு, எக்ஸாம் செஞ்சாங்க ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அப்போ எத்தனை பேர் பாஸ் ஆகிப்பாங்க? 65 பேர் எழுதினதுல வளமையா 55 பேர் ஃபெயில் ஆகிற இடத்துல எத்தனை பேர் பாஸ் ஆகிப்பாங்க? ஒரு 90%. 50 வருஷ வரலாற்றுல அங்கே டிஸ்டிங்ஷன் வந்தது ஒரே ஒரு டிஸ்டிங்ஷன் தான் நாங்கள் வந்திருக்கு, அப்படியும் அந்த மெடிசன் ஹிஸ்ட்ரி வந்துருக்கு. அப்போ அவங்களோட தொழிலெலாம் செருப்படிக்கிறது, இந்த மாதிரி மாலாவில் வேலை செய்யறது, பெயிண்ட் அடிக்கிறது, அவங்களோட வேலையெல்லாம் அந்த ஏரியாவில் அப்படித்தான். அப்போ அல்ஹம்துலில்லா ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு சின்ன முயற்சி, சின்ன கோச்சிங் ஸ்டூடெண்ட் யூத்து சரியா. அப்போ அவங்கள செஞ்சதோட என்ன ரிசர்ச் வந்து சொன்னால், 65 பேரில் 63 பேர் மெட்ஸ் பாஸ் ஆயிருந்தாங்க, 2 பேர் கிளாஸ் வராதாக்கள் எழுதினாக்கள் சரியா. எத்தனை டிஸ்டிங்ஷன் வந்துச்சு? 17 டிஸ்டிங்ஷன் வந்துச்சு. எத்தனை மாதம்? 3 மாதம் கோச்சிங். என்ன பாடம்? மேத்ஸ், கணிதம். இது கஷ்டமா? நம்ம பிள்ளைகள் கஷ்டம். யாரு? முஸ்லீம் பிள்ளை. பிள்ளைகள பேசிக் நாலேஜ் அறிவு அவங்கள்ட்ட இல்லையா? இருக்கு, அந்த திறமை இருக்கு, அந்த இருக்குது, அந்த ஸ்கில்லை கொடுத்து டிவலப் பண்ண அவங்களை கோச் பண்ணணும். அதுக்காக வேண்டித்தான் நாலு நாளில் நான் கேட்டேன், சில விஷயங்கள் இந்த இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும், அந்த பிள்ளைகளை கோச் பண்ணுறதுக்கு, யூத்தை கோச் பண்ணுறது. அவர் அதுக்கு எக்ரி ஆனார். உதாரணமாக நாங்கள் சயின்ஸ் செய்ய போனாங்க, டாக்டர் ஆகணும்னு சொன்னாக்க அவங்களுக்கு என்ன, நானாக இருந்தாலும் சரி தான், தனிமையில் இருந்தால் ஹதீஸ்ல எதுவும் இருக்கா? அப்போ பிள்ளை ரூமுக்குள்ளே தனியிருந்து படிக்கிறான், அந்த பாப்பா வெளியில் போய் சத்திரத்து வேலை இல்லை, என்னோடையும் எங்களோட பிளட்லையும் அது நடக்கும். ஊர பிளட்லையும் இதுதானே ரத்து ரசம், ரத்தத்தில் சேர்த்தன ஓடி கொண்டு இருப்பான். அது அப்போ எங்களை அந்த இதில் இந்த கலண்டு வந்து எங்களோட ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவை. அந்த பிள்ளைகளை கோச் பண்ணால் நான் நிச்சயமாக பிள்ளை வரும். நான் கிட்டத்தட்ட ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களை எவ்வளோ டேலண்ட் இருக்குது மாஷால்ல. 12 வயசுக்கு கீழே எடுப்பட்ட ஃபுட்பால் இதில் ஹுசைனி ஹைஸ்கூல் பொடினு வந்து பாசிலோனா டீமுக்கு ட்ரைனிங் போறான், அப்படிதானே? ஆனா அந்த ஒரு கிளிப் பார்த்தேன். அப்ப அந்த எத்தனை பேரு கூட செலக்ட் ஆயிட்டான்? 12,000 பேருக்குள்ள ஃபெஸ்ட் ஆளான். டேலண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. யூத்ல அது அதை நாங்க எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்றோம், எப்படி கைட் பண்றோம் இல்லைங்களா? நம்ம கேள்வி பண்ண பிரான்ஸ் ஸ்ரீலங்கா கப் தூக்கினா ஓகேண்ணா ஸ்ரீலங்கா நம்ம நாடே அப்படின்ட்டு, நம்மளும் சவுதி இருந்தாலும் கொடியை போட்டி ஆச்சு, நம்ம நாடு தான் செய்வோம். நாட்டுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் சரியா? நாளைக்கு ஒரு துணியும் கருத்து கொடுத்தா சமம் பேசும், எங்களோட மாடல் ரோல் மாடல் ஆகும் சரியா? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உமர் அலி அல்லாஹோட அங்காள் இருக்கும் பொழுது அவங்க அந்த டைம்ல குஃபர்ல இருந்தாங்க, குஃபர்ல இருந்தவங்க இருக்கிறவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே விட்டு போட்டு அவரு இங்க வரணும்னு சொன்னாங்க. அந்த டார்கெட் ஏன் எங்கள்கிட்ட இல்லை சரியா? அப்போ நாங்க கட்டாயம் மல்டிபிள் 10 விதமாக இருந்த நாட்டில் உள்ளவங்களோட ஆரோக்கியம் எங்கட இது. நான் நோயில கூட ஹாஸ்பிட்டல் போனா என்ன சொல்றது? எங்க டாக்டர் ஹாஸ்பிட்டல் போறல, அதான் நான் சொல்ல வந்தேன். நேஸ்மாலு ஹாஸ்பிட்டல் போறலையா? கொஞ்சம் பேரு போறனாக்கா அது இந்த பெந்தகோஸ் டீம் ஒன்று இருக்குது, ஹாஸ்பிட்டல் போவா டீம், அதை சொல்ல வரல. நான் அந்த மாதிரி போகணும், ஏன்னா ஒன்றும் ஸ்கூலுக்கும் போவாங்க ஹாஸ்பிட்டலும் போவாங்கன்னு சொல்லி வேக்சினேஷன் அதை பற்றி நாம கேள்வி பேர் கூட்ட நிறைய கேள்வி வரும் சரியா? அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவானு சொல்லி. ஆனால் உள்ள என்ன விஷயம்னு சொன்னால் வந்து மருத்துவத்தில் இருக்கிற மருத்துவம், இஸ்லாமிய மருத்துவம், ஆரோக்கியம், ஹெல்த், அறிவு எங்கே இருந்துச்சு? பக்தாதில் இருந்து சொன்னாங்க, பேர்சியாவில் இருந்து சொன்னாங்க. வரலாறுல நாம எல்லாம் சாக்கி, ஐரோப்பா இருண்ட யுகம்னு சொல்லி போட்டு நம்ம எல்லாம் படிச்சோமா இல்லையா? இப்போ அந்த இருண்ட யுகத்தில் அந்த டைம்ல எங்களோட அரபு நாடுகள் எப்படி இருந்துச்சு? கணித மேதைகளாக, கெமிஸ்ட்ரி மேதைகளாக, வைத்தியர்களாக, அது கானோன் ஃபீல் திப்புன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கன் ஆஃப் மெடிசின் சொல்லி போட்டு சரியா? அது இன்றைக்கு வர காட்டிலும் கிட்டத்தட்ட 1980 வர காட்டிலும் யூரோப்பாவில் பிசியோலஜி உடம்பு கூற்றியல் சம்பந்தமானது வந்து அப்படி சீன நடப்பு இப்படி சீன நடப்பு சரியா? அப்போ மருத்துவத்தை முழுமையா டெவலப் பண்ணி சரியா? சர்ஜரியை கண்டுபிடிச்சது யாரு?
ராஜிங்கிற ஒரு அரபு பிசிசியன் சர்ஜரி செஞ்சு புச்சர்கள் செஞ்ச காலத்தில் இவங்க சர்ஜரி இவங்க செஞ்சாங்க. சரியா? அப்போ அப்படித்தான் நாங்கள் ஆயுத உலகத்தை கொடுத்திருக்கிறோம். அப்ப அப்படியான முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற வரலாறு இருக்கக்கூடிய நம்ம நாம நம்மடைய நாலேஜ் யூத் நம்மடைய அறிவு எப்படி நாங்கள் டெவலப் பண்ணிக்கொள்றோம்? சரியா? ஒவ்வொரு டாபிக்ல நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுக்கு சந்தர்ப்பம் மிக்குது, நாங்கள் வரலாறு என்ன அதன் பக்கம் போவோம். சும்மா முஸ்லீம்கள் பெருகணும் 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 சரி, 100% என்ன செய்ய போறீங்க? சரியா? சரி, ஓகே. ஆக கூட பேசன்டேஜ் இருக்கிற அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல முஸ்லீம்கள் அப்படித்தானே நீ சொல்றீங்க? தனி மாவட்டமே இருக்கு. சரியா? நான் ஒரு கேள்வி கேட்கிற போது கேள்வி டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். அம்பாறையில மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ் ஏத்துக்கொள்றீங்களா? எஸ் ஓ நோ? எஸ். இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது முஸ்லீம் மெஜாரிட்டி, டக்குன்னு சொல்லுங்க. டிஸ்ட்ரிக்ட் திங்கோ டிஸ்ட்ரிக்ட், திங்கோ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இதுக்கு முன்னுக்கு தெரிஞ்ச ஆக்கள்லாம் கையெழுத்து பார்ப்போம். மெஜாரிட்டி தெரியாத ஆக்கள் கயசம் பார்ப்போம். டிங்கோ டிஸ்ட்ரிக்ட் முஸ்லீம் தான் மெஜாரிட்டி, தெரியாத ஆக்கள் கயசம் பார்ப்போம். உண்மையை சொல்லுங்க, ஒரே இஷ்டமாக வாழ்த்துங்க. திருப்பி பார்த்தோம் எல்லா ஆகுது, திருப்பி வாழ்த்துங்க. எல்லாம் ஆகுது. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் முஸ்லீம் மெஜாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் தெரியாத ஆக்கள், உண்மையை சொல்லுங்க, திருப்பி பாருங்க. அப்ப நாங்க நாட்டில் மெஜாரிட்டி ஆனால் எங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தமிழ் டிஸ்ட்ரிக்ட் தானே உங்களுக்கு மனசுக்குள்ளது. மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ், ஆளுமை இல்லை. டவுனுக்குள்ள போனா முழுக்க தமிழர்கள் ஆள்றார்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தமிழர்கள் கையில் இருக்குது. நான் அவங்களுடைய பறிக்கணும்னு சொல்ல வரல, பறிக்கக்கூடாது, அவங்க இருக்கட்டும். எங்கட என்ன வீக் அதை பாரு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற மெஜாரிட்டி யூத்துக்கு தெரியாது எங்களுக்கு அம்பாரை தான் இருக்கு அது தெரியும், பிங்கோ யூத் தெரியாது. அப்ப எங்கட அறிவு அவ குருவான்ல எது முதலாவது வசனம் வந்தது என்ன அது அர்த்தம்? அப்ப நான் பேஸ்புக்க வாசிக்கிறேன், இக்ரா என்ன மீனிங் நீங்க தேடி கொண்டு போங்க. சரியா? அப்ப இக்ரா ரீடிங் தான், உங்களுக்கு ரிசர்ச் இதான். அப்ப குர்ஆன் சொல்லிக்கொண்டே வருது, நீங்க சிந்திக்க வேண்டிய உள்ளங்கள்ல பூட்டு போடப்பட்டு திருப்ப திருப்ப மண்டைக்குள்ள மூளை இல்லையான்னு கேட்கற மாதிரிதான் அது. அல்லாஹ் அப்படி இத்தனை இடத்துல கேட்கணும், உங்க உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டு கொண்டிருக்க, நீங்க சிந்திக்க வேணாமா? நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அவன் கண்டுபிடி ஓ குர்ஆன் லீக்குது, அவன் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு. அப்ப இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஆரோக்கியமான ஒரு சமூக இதை நீங்க வரணுமாக இருந்தா இந்த அறிவு ஸ்கில் முழுமையான ஒரு முஃப்தி ஸ்ரீலங்காவில் இருந்தா இருக்கலான்னு காட்டக்கூடிய ஒரு ஆளை சொல்லுமா? முழுமையான முஃப்தி அப் டு டேட்டான ஒரு முஃப்தி ஒன்றை காட்ட முடியுமா? ஆனா எல்லாரும் மௌலவி, 7 வருஷம், நான் 3 வருஷம், 3.5 வருஷம் ஆகுதுன்னா நானும் அரை மௌலவி மாய்த்தான். இருந்தாலும் அதுக்கு பிறகு அதோட கூட மலையாள படிச்சுக்கிறேன், படிச்சு கொண்டு நிற்கிறேன். சரியா? இன்னமும் எனக்கு கவலை இருக்குது அதிகமாக ஸ்டாத்து நாங்கள் இன்னும் படிக்கணும்னு சொல்லி போட்டு. ஆனால் எங்களுக்கான அந்த இன்னொரு நான் டேலண்ட் இன்னொன்று ஞாபகப்படுத்தினேன் யூத்துக்கு, அந்த இஸ்பஹான் பொடியனோண்டு அந்த ஐடிஎன் ப்ரோக்ராமில் வந்து அந்த மெத்ஸில் செஞ்சாங்க நம்பல. நாம் பெருமையாக சொல்கிறோம், அந்த மனசுக்கு சந்தோஷம் கொண்டு வருது. ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே வருது இல்லையே, விளங்குதா? ஆனா அவன் சொல்றதுல ஒன்றும் டெக்னிக் இல்லை, தெரியுமா? பெருசு இல்லை, தெரியுமா? அவன் சொல்றதுல அபகசா 100% சரியா செஞ்சா சிம்பிள் ஆன்சர். ஆனா நாடே புகழ்ற அளவுக்கு அவன் இது இருந்துச்சு. ஏண்டா? அது அவன் பிராக்டிஸ் பண்ணான். அவன் புதுசா கண்டுபிடிச்சது ஒண்ணுமே கிடையாது. அதுல ஆச்சரியமா இருக்கு, டக்குனான சொல்றாரு அபகசா அப்படியே பண்ண இருக்கிறத படிச்சு தான் புதுசா கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ எங்களோட யூத் நீங்கள் எடுக்கிற ட்ரைனிங், நீங்கள் அதை எந்தளவு தூரம் ஸ்கில்லும் அது ஹெல்த் ஆரோக்கியம்ங்கிற அதை நான் சொன்னேன். ஆன்மீகம், உடல், பொருளாதாரம், பொருளாதாரம் வைக்குது. அதுக்காக வேண்டி நாங்கள் உழைக்க தேவையில்லை, அவ்வளோ எப்படியா தருவானுங்கிறதல்ல. சாபாக்கள் வந்தால் வரலாறு படிக்கிறோம், நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை, எல்லாம் தருவோம். எனக்கு பஜாரை ஒன்றும் தேவையில்லை, பஜாரை காட்டுக்கேன் நான். ஐ வில் டூ மை பிஸ்னஸ்.
அப்ப இந்த புத்தகம் 10 புத்தகமா கூடுதா? 6 கிரந்தங்கள் தான் அடிப்படையில் இருக்குது, அதுல வெண்ட பகுதிகள் இருக்கும், குர்ஆன் இருக்குது. இது லிமிட்டட் தானே. இதை சரியா செஞ்சு சரியா இது பண்றதுக்கு இன்னமும் ஒருவருக்கும் மேலாம இருக்குது. நிஷாவா ஏலும் உங்களுக்கு அது, அதனால உங்களுக்கு அந்த மக்களை ஒன்றுபடுத்துறதுக்கு மேலும் இன்னைக்கு முஸ்லீம்கள்ல பிளவுகள் அதிகரிச்சு கொண்டு போகுது. இந்த UTJ இந்த அர்த்தமே பிளவுன்ற அர்த்தம். ஏ யூனிட்டி ஏன் வரணும்? நாங்க பிளவா இருக்கிறோம்ங்கிறதுக்கு தானே, எவ்வளவுதானே இல்லைங்கதான் UTJ நாங்க யோசிக்கிறோம்னா ஏதோ எங்களுக்கு ஒரு ஒன்று இருக்கு, நாங்கள் வரணும்னு ஆர்வம் இருக்கு எங்களுக்கு இன்ஷால்லா. அப்ப யுனைடெட், யுனைடெட்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா அதில் ஹாவ் டு பி யுனைட்டட்னு சொன்னால் அது எங்களுக்கு நாங்களே காட்டுறோம். வி ஹாவ் டு நான் சமயத்தில் இதாக இருக்கிறோம்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ். அதை நான் விமர்சிக்க வரல, எங்களில் நாங்கள் இன்னமும் நாங்கள் செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். நாங்கள் எங்களை டிவலப் பண்ணி கொள்ளணும்னு சொல்லி, அதனால் கூடுதலாக நாங்கள் வயஸ் குரூப் இதில் 10 to 19 இயர்ஸ் ஏஜ் குரூப் பிட்வீன் 19 இயர்ஸ் அப்ராக்சிமேட்லி 5 million இன் ஸ்ரீலங்கா டோட்டல் பாப்புலேஷன்ஸில் வந்து 75% இஸ் ஸ்கூல். சரியா? இப்போ ஸ்கூலில் வந்து பாப்புலேஷன்ஸில் 70% ஆக்கள் இருக்குது யூத்தில், இந்த ஏஜில் 30% அவுட் ஆஃப் ஸ்கூல் யூத் 15. இப்போ அதாவது வந்து எங்களோட ஸ்கூலில் நாங்கள் எப்படி ஸ்கூலில் பயன்படுத்துகிறோம், நான் சொன்னேன்னு இப்போ பயன்படுத்துகிறோம் இல்லை. ஃப்ரீ ஸ்கூல் நான் போ, காலைல போ, பின்னால வா. ஸ்கூலில் நாங்கள் டெவலப் பண்ணுறோமா, எவ்வளோவா கொடுக்குறோமா ஸ்கூலுக்கு, எவ்வளோ கட்டுறோம்? அது அரசாங்க ஸ்கூல், அரசாங்கம் உங்களோட கையில் தந்துட்டு அதை கவனமாக இருங்க. முஸ்லீம் ஸ்கூல் எங்களுக்கு சேலஞ்ச் அந்த மாதிரி இருக்குது. யூத் யூ ஹாவ் டு திங்க். அண்டாபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தன் போயிட்டு கேட்டான், எனக்கு டீச்சர்ஸ் தான் டீச்சர்ஸ் தான் சொல்லி. சரியா? டீச்சர்ஸ் கொடுக்கல. சரியா? ஓலைகளுக்கு படிச்சு கொடுக்கறது, பாஸ் பண்ண வைக்கிறதும் டீச்சர்ஸ் இல்லாத அண்டாபுரத்துக்கு பக்கத்து நிறைய ஊர்வலிக்கு இன்னைக்கு ஒரு ஒரு MBA எடுக்கையிலும் ஆயிடுச்சுதா இல்லையா அண்டாபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல? அது விளங்குது இல்லை, இப்பதான் விளங்குச்சு எங்களுக்கு. இப்படிதான் நம்ம கண்டு இவ்வளோ காலமும் நான் எந்தத்தில் எங்களுக்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் MP எடுக்கையிலும் முண்ட அதோ ஒரு ஆட முயற்சியில் எங்களுக்கு அதை கிடச்சிச்சு. அப்படி பாப்புலேஷன்ஸில் எஜுகேஷன் சென்டர் போனால் அடுத்த பக்கம் இருக்குது. அப்போ அவங்க போய் கேட்டாங்க முதலமைச்சரில், முதலமைச்சர் தான் நாங்கள் அதில் ப்ரொவின்சியல் ஸ்கூல் தான் கூட ஆக்கத்தாங்கன்னு சொல்லி அவங்கள்ட ஒரு திட்டமிக்கிற விஷயத்துக்கு நல்லா பாதுகாக்க வேணும். நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறமே இல்லை. அவங்க டீச்சர்ஸ் கொடுக்காம கொடுக்காம அடுத்தது அட்லீஸ்ட் வாலண்டியர் டீச்சர்ஸுக்கு பேமெண்ட் கொடுக்காம அந்த அப்படியே போகுது. சரியா? அப்போ கிட்டத்தில் போய் திரும்ப வந்து டீச்சர்ஸ் பேர் திரும்ப போய் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க, இப்போ கிராஜுவேட்ஸ் இருந்தால் நாங்கள் தாரோம்னு சொல்லி. சரி, அதுக்குத்தானே நாங்கள் கேட்டோம், கிராஜுவேட் ஆக்குறதுக்கு தானே டீச்சர்ஸ் முதல்ல கேட்டோம். வரங்குதா? அப்போ டீச்சர்ஸ் கொடுக்காட்டி என்ன நடக்காது, படிப்பு வராது. படிப்பு வராட்டி நடக்காது, கிராஜுவேட் வராது. இப்போ எங்கள் மேலே தலையில போடுறோம், உங்களுக்கு தாரத்துக்கு கிராஜுவேட்ஸ் இல்லை. அப்போ நாங்கள் உருவாக்கணும். எப்படி? எங்களை முஸ்லீம் ஸ்கூலில் அது அரசாங்க ஸ்கூல் நினைக்கிறோம், அப்படி இல்லை. நீங்கள் ராயல் காலேஜில் போயிட்டு பாருங்கள், எத்தனை ஓல்ட் பாய்ஸ் அந்த ராயல் காலேஜை கட்டி எழுப்புறான்னு சொல்லி அதை மாதிரி விளங்கிக்கொள்ளணும். சரியா? அரசாங்க காசுமே மட்டும் இல்லை, இன்றைக்கு தானே கொஞ்சம் ஜாயிரா கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஓரளவு ஜாயிரா கொஞ்சம் செஞ்சு கொண்டு போகிறாங்க. இந்த முயற்சியை முதல் எடுத்திருந்தாங்க எங்களுக்கு அல்லாட உதவி கொண்டு. யகுதிகள் எப்படி 2 வீதம் இருந்து அமெரிக்கா வாழ்கிறாங்களோ, நாங்கள் 10 வீதம் இருந்தும் அல்லாட உதவி கொண்டு ஆளக்கூடிய அனுபவம் இருக்குது. நாம பல இதுகளில் நாங்கள் முன்னேற்றிக்கிறோம். பெஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் த இது இது ட்ரெஸ் கோட்டில் கூட முஸ்லீம் நிறுவனம் இருக்கு. எக்ஸ்போர்ட் அந்நிய செலாவணி எட்டித்தாரதில் பெஸ்ட் வெஜிடபிள் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கூட நாங்கள் இருக்கிறோம். அப்படி எடுத்துட்டு வரக்குள்ள தான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லை, அதை ஃபோக்கஸ் பண்ண மட்டும் இல்லை, நாங்கள் இன்னும் செய்யலை, இன்னும் செஞ்சால் தான் விளங்கும் ஹூ இஸ் பெஸ்ட் 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 தீஸ் பீப்புள். அப்போ நாளைக்கு திரும்ப வரும் அது, விளங்குதா? பிராண்டிக்ஸ் வந்து பெக்ஸ் எக்ஸ்போர்ட்ல வந்திருக்குது. மெலிபன் காமன் 16,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கு, அந்த முஸ்லீம் காமன் 16,000 பேருக்கு வேலை, அரசாங்கம் கூட 16,000 பேர் வேலை கொடுக்கறது கொஞ்சம் யோசிக்கும். சரியா? அதில் அதிகமான நன் முஸ்லீம்ஸ் மெலிபன் காமன்ல, விளங்குதா? அப்படி எங்களை ஃபோக்கஸ் வருது. இப்போ நாங்கள் எஜுகேஷன் ரீதியா எங்களோட கெப்பாசிட்டி பில்டிங் யூத் நாங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டம் நிறைய இருக்குது. ஸ்கூல் டிவலப்மெண்ட்டை பற்றி இருக்கணும். சரி, எங்களோட உறவுகள் எங்களால் போகிறண்டு எங்கள் அடல்சன் திங்கிங் பேட்டர்ன் எங்கே போகுதுன்னு இருக்குல்ல. டிரான்சிஷன் பீரியட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் டு த அடல்ட்ஹுட், டியூரிங் திஸ் டிரான்சிஷன் பீரியட் டு ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் சோசியல் டிவலப்மெண்ட் ஒக்க
இதில் தான் நீங்கள் உங்களை சேர்றது, சோசியல் இன்ட்ராக்ட் ஆகிறது, சமூகத்தோடு நீங்கள் வர்றது, உங்களுக்கு நீங்கள் படிக்கிறது எல்லாமே உங்களை டெவலப் பண்ணும். அந்த அடிப்படையில் தான் ஃபேமிலி ப்ரொடக்டிவ் ஃபேக்டர்ஸ், ஸ்கூல் என்வாயன்மெண்ட், குடும்பம் எப்படி நான் அம்மா பிள்ளைகளை வளர்த்து செய்கிற மாதிரி எப்படி தாய் ஒரு பல்கலைக்கழகம் சொல்லுவார்கள், சரியா? அப்படிதான் நம்ம அப்படி தான் சொல்லுவாங்க தாய். இப்போ எல்லாம் ரெண்டு வயசோட மொண்டசில் கொண்டு விட்டுருக்கணும், எங்கேயா போய் படிச்சுக்கோ, நான் படிச்சு தர மாட்டேன் மாதிரி தான் ரெண்டு வயசில் கொண்டு மொண்டசில் போகிற நிலைமை இருக்குது. மொண்டசரி ஆக ஹாப்பியான நாடு இது. ஆ அது நான் நினைக்கிறேன் சுவிஸ் மூன்றாவது இடம், அயர்லாண்ட், சரியா? அந்த ஸ்கூல் பிள்ளைகள் வந்து 7 வயசுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போகிறது. சில என்வாயன்மெண்டில் இருக்குது, எங்களுக்கு பிள்ளைகளை வளர்க்குறது எங்களோட சூழலுக்குள்ள, அதில் மிச்சம் கவனமாக இருக்கும். யூ ஸ்ரீலங்கா ரெஸ்டிவ் இஸ் லைஃப் இஸ் ஃபேவரபிள் என்வாயன்மெண்ட். உண்மையிலே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான என்வாயன்மெண்ட் ஆகி ஆயிக்கா, மா எங்கேயா போங்க எப்படியா வாங்க இருக்கா, ஸ்ரீலங்கா சுச்சுவேஷன் அப்படி இருக்கா இன்றைக்கு? ஆ நேற்று போன வீட்டில் சொல்கிறாங்க பள்ளிக்கு கொண்டு போகிறதே பிள்ளைய கொண்டு போயிட்டு இந்த வாப்பை கொண்டு இறக்கிடுறேன் சொல்லி சின்ன பொடியன் ஆம்பளை பொடியன், சரியா? எங்கள்ட நிறைய தவறுகள் இருக்குது. நான் மௌலவிமார் வந்து அவங்கள்ட்ட வேற மாதிரி கழிச்சிருப்பேன், அது வேற சமூகம். ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பேசணும், சரியா? நாங்கள் எங்களை எவ்வளோ அது தூரம் எங்களை டிவலப் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி போட்டு. அதனால் நான் ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன், எங்களோட வாழ்க்கை வரம்பை நாங்கள் சரியான முறையில் பர்ஃபெக்டாக வகுத்து கொள்ளணும். எங்களோட கைட்லைன்ஸ் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் வியூன்னு சொன்னால் வந்து அதை ப்ரோடாக நாங்கள் விளங்கி அதை நடைமுறைப்படுத்தணும். ஒரு இடத்துல டிசிஷன் மேக் பண்ண கொள்ள எங்களோட ஆம்பளை பெம்பளை கணவன் மனைவி குடும்பம் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறது வாங்கி கொடுக்காத டிசிஷன் மேக்கில் அவங்களை விளங்கப்படுத்தி நல்ல கேட்டது அவங்களுக்கு சொல்லணும், சரியா? அடுத்தது வந்து சாப்பாடு விஷயத்தை நான் முதலே ஆரம்பித்தேன். சாப்பாடு விஷயத்தை நான் விரிவாக போகிறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா நான் இன்னொரு நேரத்தில் நான் அந்த விஷயங்களை சொல்லணும். சாப்பிடக்குள்ள நான் சிம்பிளாக டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். மூன்றில் ஒரு பகுதியை நீங்கள் பசியை யோசிங்க, மூன்றில் ஒரு பகுதியாக பசியை இல்லை நீங்கள் அளந்துக்க மாற்றீங்க. தெரியுங்க நீங்கள் பெரிய பேர் கஷ்டப்பட்டாங்க, ஆன்சர் சொல்லிக்கல நான் எத்தனை வீதம் விளங்குது இல்லைன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நிறைஞ்சாக சொல்கிறாங்க விளங்கு ஆ போதும் அலஹம்துலில்லான்னு சொல்கிறாங்க, சரியா? நிறைய பேர் ஆன்சர் இருந்துச்சு 75 வீதம் 75 வீதம் 75 வீதம். ரசூலோட வீதம் 35% தான், 33% வருது. எல்லாரும் ஓவர் கலோரிஸ் சரியா? அப்போ அது போல கொலஸ்ட்ரால் டயபெட்டிக் பிறகு வந்து சொல்லாதீங்க, நம்ம இருக்கிறமே இப்படி தான், சரியா? ஒரு பிளேண்டிக்கு மூணு தேக்கரண்டி போட்டு நீங்கள் பிளேண்டி குடிக்கணும்னு சொன்னாக்கா, ஒரு நாளைக்கு 2 பிளேண்டி குடிக்கிறீங்க சொன்னாக்கா, நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்க தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 1.5 மூட சீனி குடிக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு, ஏன்னா 365 நாளில் 1.5 மூட 50 கிலோவில் 25 கிலோ நீங்கள் குடிக்கிறீங்க, சரியா? அதால் அதெல்லாம் எல்லாம் அளவோடு நாங்கள் செய்யணும். அப்போ பசியை நாங்கள் என்ன பசி தீரும் வரைக்கும் தின்னணும் இல்லை அப்படி செய்ய வேணும், சரியா? பசி இருக்குது ஆனால் எனக்கு இது போதும், பசி இருக்குது எனக்கு இது போதும். ரெண்டாவது ஷோட்டாக சொல்லிட்டு போகிறேன், அந்த சாப்பாடில் நான் ஸ்டார்ட் பண்ணதால் நான் அதை சொல்லணுமே. சாப்பிட முன்னுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுங்க, சாப்பிட முன்னுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடும். அதுக்கு முன்னுக்கு பழங்கள் இந்த டெசர்ட் அதுகள் இருந்தால் போய் உட்கார்ந்தா முதல்ல டெசர்ட் இருக்குது ஸ்டைல். நீங்கள் ஹோட்டலில் போனீங்கடா முதல்ல வட்டியில் போய் இல்லையா, முதல்ல வச்சான் அவன் விஷயம் தெரிஞ்சு வச்சானோ தெரியாமல் வச்சானோ தெரியல, வட்டியில் அப்போ முதல்ல இருக்குது இருக்கா இல்லையா? அதே மாதிரி வட்டில முதல்ல வைக்குது, நான் போன முதல் வட்டில போய் தின்றுவேன், அடுத்த பார்ப்பேன் கடைசி தினம் முதல்ல தின்றாங்களே. ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஹோட்டலில் ப்ரோக்ராம் நடச்சுன்னு அவங்களுக்கு டெசர்ட் இருக்கும், உங்களால் சாப்பாடு இருக்கும். நான் சொல்கிறேன் மசில விஷயம் மலமன்னு சொல்லிட்டு போகிறேன், ஆரோக்கியம் தான் முக்கியம். அப்போ முதல்ல நினைச்ச பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் சலஃபியல் இருக்க சலஃபி ப்ரோக்ராம் இருந்துச்சு அந்த கிட்டத்தில் அவங்களோட ஏஜிஎம் நடத்தி நாங்கள் கண்டியில். அப்போ ஃப்ரூட்ஸை தான் முதல்ல போட்டு நாங்கள் சாப்பிடுவோம். ரைட், நீங்கள் வந்தீங்க ஃப்ரூட்ஸை எடுத்துங்க சாப்பிட்டீங்க, சரியா? எல்லாம் புஃபே தான் வச்சிருக்குது, நோட் இந்த மாதிரி சவன் இல்லை. ஃப்ரூட்டை சாப்பிட்டீங்க, அப்புறம் கொஞ்சம் வேணும் பேசிட்டு இருக்கிறீங்க, ஓகே இப்போ சாப்பிடுவோம், ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டிங்க, இப்போ பிளேட் எடுங்க, மனசுக்குள்ள பிளேட் எடுங்க, போய் சோற போடுங்க பாப்போம். ஆ மனசு வராத கூட போடுறதுக்கு வருமா? ஏன்னா இங்கே அந்த வந்த வெறி எல்லாம் குடிச்சு அந்த ஃப்ரூட் சாப்பிட்டாச்சு தண்ணி குடிச்சாச்சு, இப்போ பிளேட் எடுத்துகிட்டு போனால் கண்ணம் வேலைதான் போகும். எங்கே சிக்கன் நிற்குதா அது நிற்காது, சோறில் மிச்சம் போவார். நீங்கள் ரத்த போனீங்கன்னு சொன்னால் பசிக்கேற்ற மாதிரி சோத்தை போடுவீங்க, விளங்குதா?
சிக்கனும் மறந்துக்கும், பசிக்கேற்ற மாதிரி சோத்து தான் போடும். அதுக்கு பிறகுதான் போய் பார்ப்பீங்க சிக்கன் நிற்குதா ஃபிஷ் இருக்கா, ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு போவோம் உங்களுக்குள்ள. அப்படி போய் நான் சாப்பிடுவோம், அப்படி கும்மு நீக்கும். சரியா? மாறி ரைட். நீங்க டிரெக்டா போயிட்டு சொல்லுமே, பசிக்கேற்ற மாதிரி சாப்பாடை போட்டீங்க, சோற போட்டீங்க, சிக்கனை வச்சீங்க, அங்கே இதுவும் இருக்குது மீனும் இருக்குது, அதையும் வைப்பீங்க, பொறிச்சது இருக்குது, அங்கே வேறு வேறு ஐட்டங்களும் இருக்கும், எல்லாத்தையும் போட்டாச்சு, கொண்டு போய் எப்படி சாப்பிடுவீங்க? அலஹம்துல்லா பரக்கத்தை சாப்பிடும். இன்னும் கொஞ்சம் சோறை கும்பல் போட்டு இன்னொரு கோழி துணியை வச்சு ரெண்டாவது முறையும் சாப்பிட்டோம். எப்படி சாப்பிட்டோம்? ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ என்ன செய்யுங்க? வயிறே ஃபுல்லாக இல்லையா, நடந்துருக்கு ஃபுல். இப்போ நம்ம விட்டு போவோமா? வயிறு ஃபுல், அதுக்கு பிறகுதான் தண்ணி குடிப்போம். ஃபுல்லான வயிறுக்கு இத்தனை பலூன் ஆகுது, அதுக்கு பிறகுதான் வயிறு ஃபுல். அலஹம்துலில்லா தண்ணீர் கிளாஸ் தானே, தண்ணி குடிப்போம். அதுக்கு பிறகுதான் டெசர்ட் இருக்கும். சரியா? உடமணம் வருமா? புடின் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது, சாக்லேட் எல்லாம் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, பழத்தை போட்டு ஐஸ்கிரீம் போட்டு நாம் சாப்பிடுவோம், உடமணம் வராது. இஸ் ஸ்பெக்டிக்கல். நான் எத்தனையோ நான் உங்களை ஏன் உங்களை சகன் ஒவ்வொரு சகனுக்கு வந்தேன்னு சொன்னால் ஸ்பெக்டிக்கல். அப்போ நான் இப்போ ஒன்றும் அப்படி சாப்பிடுவோம். அப்போ நான் முதல்ல சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டோம், வயிறு போய் அகந்தில்லை, ஆனால் அதுக்கு பிறகுதான் தண்ணி குடித்தோம், அதுக்கு பிறகுதான் டெசர்ட் சாப்பிட்றோம். இப்போ உங்களோட ஸ்டமக்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா? அதே நேரத்தில் இதே பழத்தை நீங்கள் முதல்ல சாப்பிட்டுட்டு இதே தண்ணியை நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு போட்டு இப்போ பிளேட் எடுத்து நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் அளவு குறைய வரும், சிக்கன் குறைய எடுப்பீங்க. ஆனால் இது எல்லாமே உள்ளுக்குள்ளே போயிருக்கும். எந்த மெதட்டில் உங்களுக்கு குறைய சாப்பிட்டுப்படும் நீ ஆனால் விரும்புறது செய்கிறீங்க. இல்லைங்களா? இந்த பட்டனை அடுத்த பக்கம் மாத்தினீங்கன்னா ஓரளவு உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இது வீட்டில் போனாலும் வீட்டு பற்றிக்கிற சொல்கிறேன், வீட்டில் போனத்தோட என்ன செய்யுங்க? சரியா? ஃப்ரூட்ஸ் சொன்னால் அது வந்து வாழைப்பழம் மீக்குது, இப்போ முதலாவது வாழைப்பழம் சாப்பிடும், குறித்து வாழைப்பழம் சாப்பிடும். காலமரத்தை கழுவுனா அதிசிரிக்கேனா ஒரு காலம் வந்து முதல்ல வாழைமரத்தை சாப்பிடுங்க. சரி, அடுத்து அதிசி நோண்டி ஷேக், சாப்பாட்டுக்கு முன்னுக்கு இனிப்பு தின்ற சம்மந்தம், இனிப்பு எதில் சாப்பாடு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கு அதிசில, இனிப்புல ஆரம்பிக்கிற நல்லம்னு சொன்னதா அது எப்படி கேள்விப்படுறீங்களா? சாப்பாடுகள் வெரைட்டிஸ் இருந்தா ரசவா ஹரிசனா கேள்விப்படுற சரி பெற சொல்லுங்க. இனிப்புல ஆரம்பிக்கணும்ன்றது ஒரு நான் கேள்விப்படுகிறேன். ஆ, இருப்பாங்க வக்கண்டா முதல்ல தின்னுவாங்க உங்களுக்கு, நம்மளுக்கா இருந்தாலும் இனிப்புங்கிறது இனிப்பா தான் இருக்கும், அது ஒரு இனிப்பா தான் இருக்கும். அப்போ அதை முதல்ல சாப்பிடுங்க. ஆரம்ப நிலை விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, ஓகே, நல்ல. ஆனால் தண்ணி தண்ணி எப்படி குடிப்பாங்கன்றது விஷயத்தை கொஞ்சம் நீ தேடி பாருங்க. என்னன்னா நிறைய நாங்கள் இந்த திப்புண்ணாபவியோ அல்லது ரசூலோட வரலாறு நாங்கள் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கு தேவையான ஹெல்த் எல்லா இதுவும் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்னு சொன்னால் நான் முஸ்லீம்ஸை போயிட்டு அதை நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். இன்னொன்று சொல்லி நான் கடைசியாக பாரு என்ன செய்யுமா, நான் யூத் நான் சொல்லலாம் சொல்லாம இருக்கலாம் பட் ஹவ் டு டெல். சரி, நான் ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்ல நான் கம்யூனிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், நான் என்ன பத்தி அறிமுகப்படுத்தல இருந்தாலும் சொல்றேன், நான் ரியாஸ் காசிம் யுனானி மருத்துவ டாக்டர். பராதீன கொஞ்சம் ஓதிட்டு பிற சயின்ஸ் படிக்கணும்னு சயின்ஸுக்காக வேண்டி வெளியே வந்து செஞ்சுட்டு யுனானி மருத்துவத்தில் போயிட்டு யுனானி பல்கலை முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்டும் டிப்ளமா முடிச்சு கவுன்சிலிங்லேயும் போஸ்ட் கிராஜுவேட் செஞ்சு கொண்டு இப்படி ஒரு துறையில் போய் கொண்டிருக்கிறேன். நான் வந்து கொலண்டாவை நீங்கள் இருக்கிற ஏரியா கொலண்டாவை டிவிஷனில் சிஎம்ஓவாக இருக்கிறேன், கம்யூனிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபார் கொலண்டாவை டிவிஷன். அதில் அஞ்சு டாக்டர்ஸில் அஞ்சு டாக்டர்ஸ் நான் மட்டும் முஸ்லீம், மற்ற நாலு சிங்கள டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நாங்கள் தான் திடீர் திடீர்னு செக்அப் போகிறோம், சில நேரங்களில் சில ஆயுர்வேத கிளினிக்கில் இருந்தால் அதில் ஃபேக்ட்ரி இருந்தால் நாங்கள் போயிட்டு என்ன சரியாக நடக்கணும் பிள்ளை நடக்கணும் ரிப்போர்ட் பண்ணலாம். அவங்களும் சொல்லுவாங்க இந்த ஃபேக்ட்ரி நடக்க போய் பாருங்கன்னு சொல்லி. சரியா? அதால் சொல்கிறேன், யூத் அதிகமான ஆக்கள் வந்து இந்த கூடுதலாக உங்களோட ஆரோக்கிய விஷயங்கள் இடத்துல நாங்கள் யோசிக்கிறோம்னு சொன்னால் இந்த ஃபுட் ஹேபிட், உங்களோட ஹோட்டலில் நடத்துகிற ஹோட்டல்ஸ் ஆகலாம் போனால் சரியான என்னோட முஸ்லீம் ஆக்கள் தான் ஹோட்டலில் விரும்பி அவங்களும் வராங்க. சில நேரங்களில் உப்பை பாருங்கள், இனிப்பை பாருங்கள். இன்றைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை பாட்டில்லையே சொல்லியிருக்கு, நீங்கள் கலரை அந்த எலோ ரெட் க்ரீன் இதை அடிக்க சொல்லி. சரியா? நாங்கள் எப்படி குடிக்கணும்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். கூடுதலாக சவுதி அரேபியா நான் சொன்னேன் ஏன் சொன்ன கட்டாரில் சொன்னால் வந்து நிறைய பெப்சி குடிக்கிறாங்க, நிறைய கொக்கா கோலா குடிக்கிறாங்க பார், அது அதுவெல்லாம் வந்து சாப்பாடை வச்சா கல்யாணம் உள்ள வச்சு அங்கே இருக்குது பெப்சி செவன் அப். சரியா? உண்மையில் எப்படி
உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தாங்க இல்லைன்னு சொல்றாக்கள் மிச்சம் குறவா இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை கொண்டா என்ன இந்த கொக்கா கோலா இதெல்லாம் ஊற்றி அப்படிலாம் காட்டி இதெல்லாம் வேணாம், இதில் எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் பீட நாசினி பெர்சன்டேஜ் இதில் உள்ள இருக்குன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்க சரியா. ஆனால் இப்போயே நான் ஃபங்க்ஷன் வந்தால் அவர் வந்திக்காரு கொக்கா கோலா ஒன்று கொண்டு வா பெப்சி ஒன்று கொண்டு வா சரியா. உங்களுக்கு பழம் 100 பழம் எனக்கு சொல்லலும் எனக்கு பழசாரம் உங்களுக்கு செய்யலும் சரியா. ஆத்தங்காய் பழந்தீங்களும் ஆத்தங்காயில் 2 வெரைட்டி இருக்குது, அழிப்பையும் உங்களுக்கு செய்யலும், துடம்பழத்தில் செய்யலும், துடம்பழத்தில் எத்தனையோ வெரைட்டி இருக்குது, தேசிக்காவில் செய்யலும் சரியா. பழங்கள் வைக்கிறேன்னு சொன்னாக்கா எத்தனையோ வெரைட்டிஸ் 100 வெரைட்டிஸ் சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு விளங்குறது எல்லாமே கண்ணுக்குள்ளே அப்பலும் உறைஞ்சும் தான், கொஞ்சம் போனால் வாழைப்பழமும் இரும்பழமும் மற்றது விளங்குறது வீரப்பழம் நாவப்பழம் எல்லாம் எங்கேயோ தெரியலை இப்போ சரியா. அந்த சீசனுக்கு போன ஒரு கிராமங்களுக்கு போன அந்த கிராமத்தில் உள்ள இதில் நாங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் கட்டாயம் செய்ய. ஒடியில் போனால் ஜஃப்னா போனால் நான் ஒடியில் எடுக்கணும். அந்த பிரதேசங்கள் அல்லா தாலாய் வளர்த்துக்க அந்த பிரதேசத்துக்கு தேவையான அளவு அவனோட இதில் இருக்குது. சில இடங்களில் பண்ட மாற்றி செய்யலாம். அப்போ இந்த இம்மான ஆரோக்கியமான இதில் சாய்ஸ் பண்ணுற விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். அது உங்களோட துறைகளாக இருக்கலாம், உங்களோட உணவுகளாக இருக்கலாம், உங்களோட சூழலாக இருக்கலாம், இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம். இதுகளில் வந்து நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்துக்காக வேண்டி நீங்கள் செய்யணும். சில விடயங்களை நான் இதோட முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கூடுதலாக நான் இதில் வந்து யூத்ன வகையில் நிறைய செய்யப்பட்ட சேவை இந்த ரிசர்ச் எல்லாம் இருக்குது சரியா. இதை நாங்கள் வந்து ஸ்கில்ல நாங்கள் வளர்க்குறனாக பாசிட்டிவான பிஹேவியர் அதாவது வந்து எங்களுக்கு ஏழும் முதுகெலும்பு ஏன் நான் முதுகெலும்பு சொல்லணும்னாக்கா நாங்கள் அமைப்புகளை உருவாக்கும் பொழுது யூத்தில் இருந்தால் சில விஷயங்களை எடுக்கிறது சரியா. யூனிவர்சிட்டியில் நாங்கள் வந்து அம்சான்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தோம், ஓல் யூனிவர்சிட்டி முஸ்லீம் இஸ்லாமிய அசோசியேஷன். அதுக்கப்புறம் நாங்கள் மற்ற யூத்துக்கும் போகணும்னு சொன்னேன். நான் அவங்களை சில அமைப்புகளோட காய்ச்சேன், உங்களோட யூத்தில் லிஸ்ட் இருக்கான்னு கேட்டேன், உங்களோட மெம்பரில் லிஸ்டிக்கான்னு கேட்டேன், அவங்களுக்கு அங்கத்துவ நம்பர்ஸிக்கான்னு கேட்டேன். நிறைய பேர் வந்து நிறைய பகுதிகளில் வாழ்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து எப்பயா வந்தால் பயானுக்கு வந்து ஆய் ஓய் அஸ்லாம் வலைக்குமில்லாம் சொல்லிட்டு போவாங்க, பிறகு போனால் அவங்க சைத்தானோட தான் வாழ்கிறாங்க. நான் ஒரு உதாரணத்தையும் யூனஸ் தபீ சொன்னேன், அந்த காலத்திலேயே முனாஃபிக் ஆகிட்டுன்னு ஒரு சஹாபி ஓடி வந்தார். எப்படி ரசூலா உயிரோடு வாழ்ந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் முனாஃபிக் ஆகிட்டேன்னு வந்தார். ஏ உங்களோடு இருக்கும்போது இதெல்லாம் செய்யணும் போல இருக்குது, வீட்டுக்கு போனால் எல்லாம் கொஞ்சம் அப்படியே அது இது இதாக சிம்பிள் ஆகிடுது. அப்போ நான் அங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரித்தானே, அப்போ நான் முனாஃபிக் தானே, ஒரு இடத்துக்கு மாறி மாறிக்குன்னு சொல்லி வந்தாங்க. அப்போ ரசூலா ஏதோ சமாதானப்படுத்தி சில நேரங்கள் அந்த இது உணர்வுகள் அப்படித்தான் ஏதோ வகையில் சரி அனுப்பினாங்க. அப்போ ரசூலா உயிரோடு வாழக்குள்ளே அந்த உணர்வுகள் மாறுவதாக இருந்தால் அப்போ இந்த காலத்தில் நம்ம தனியே இருக்கும் பொழுது எப்படி மாறும்? அப்போ கட்டாயம் வந்து அந்த யூனிட்டி அவங்களோட சேர்ந்து இருக்கிறது, யூத்தை எம்பவர் பண்ணுறது, அவங்களோட லிஸ்ட் இருக்கிறது, அவங்களுக்கு ட்ரைனிங் கேம்ப் செய்கிறது, அதுகெல்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக அமையும். உண்மையிலே நான் மனவருத்தப்படுகின்றேன், உங்களோட கேள்வி பதிலுக்கான டைம் எனக்கு கொடுக்க முடியாது. ரெண்டே ஒன்றாவே நான் முடிச்சுட்டேன் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு நேரம் எனக்கு இன்னொரு ப்ரோக்ராமும் இருக்கிறதுனால இதோடு நான் முடிக்கிறேன். ஏதாவது ஒரு ரெண்டு கேள்விக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறேன், அவரும் முடிச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். வஹர்தா அவர் ஏதாவது கேட்கணும்னு சொன்னால் கேளுங்க, கேட்க வேண்டிய இடத்துல கேளுங்க, அதனால் கேட்குற டைமில் கேட்டுக்கொள்ளு. சட்டுன்னு பட்டுன்னு கேட்கணுமா இந்த கேள்வி தான் கேளுங்க, டக்குண்டு சரி கேளுங்க மனசுலாம். இப்போ இன்னொரு மருத்துவம் வந்துக்குது, நபி மருத்துவம் அல்லது நம்ம திபு நபாவிண்டு பிஸ் நுஸ்ரான் பின் நூரிட ஒரு பெரிய ஒரு இது ஒன்று போகுது. அது மினிஸ்ட்ரி மட்டத்தில் இப்போ அதில் டிஸ்கஷன் போய்கொண்டிருக்குது சரியா. அதனால் எது பெஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து மருத்துவம் வந்து எப்படியுமே நல்லா டெவலப் ஆகி வந்துச்சு. நான் சொல்ல வந்த விஷயம் முஸ்லீம்கள் இந்த மருத்துவத்தை டிவலப் பண்ணி கொண்டே வந்தாங்க. நான் சொல் சர்ஜரி சொன்னேன் தானே சர்ஜரி, அப்போ அதை டிவலப் பண்ணி வந்த டிவலப்மெண்ட் தான் ஹெல்த்தில் இருக்குது சரியா. அது அப்படியே மூடி முஸ்லீம்கள் டிவலப் பண்ண அந்த மருத்துவ துறைகளை ஹாஸ்பிட்டல் எப்படி பக்தாதில் தெரிவு செஞ்சாங்க தெரியுமா? இறைச்சி துண்டை கொண்டு 4 இடத்துல வச்சாங்க. எந்த இடத்துல இறைச்சி துண்டு ஆக குறைய பழுது அடைஞ்சிக்கிறோம் இதுதான் சூட்டபிள் ஃபார் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அடித்தாங்க. இதுதான் டெக்னாலஜி, அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண டெக்னாலஜி.
அப்ப இப்படித்தான் மருத்துவத்தை இஸ்லாம் அந்த சர்ஜரி எல்லாம் டெவலப் பண்ணி வந்த பிறகு இதெல்லாம் ஒன்றும் வாண ரசூலுல்லாஹ் கரும்பீரத்தையும் இதையும் சொல்லிக்கான சொல்லி நாங்களுக்கு ஒன்று திரும்ப ஜீரோவாக்கி வச்சுட்டு நாங்களே வளர்த்ததை விட்டுட்டு போற மாதிரி தான் இருக்காது. மருத்துவத்துல வந்து இது குஃபுரான மருத்துவமோ அதுன்னு இல்லை. வெட்டி எடுக்கிறது வந்து இதுல இஸ்லாமா இருந்தது அது அல்ல. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா பண்ணலாதா அது அதுல உண்மையிலே நம்ம வார்த்தைக்கு நிறைய பேர் விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு தந்த அல்லாஹ் அருள்ல இருந்து நீங்க குடுங்கன்றதை வச்சு ரெண்டு வீக்கு ஒன்னு கொடுக்கணும் தகப்பனை காப்புறத ஒருத்த கிட்னியை கொடுத்து செய்யறான். இப்படி சில பத்வாக்களோட சில விஷயங்கள் போகுது. அப்ப அதேதான் இஸ்லாத்துல ஆமன்னு காண்றோம். ஆனா இது இல்ல அது இல்லைன்னு சொல்லி நாம சொல்றாது. இயற்கையில உள்ள நன்மை என்னன்னு சொன்னா என்னோட உடல் இயற்கை இயற்கையானது இயற்கை மருந்தோட எடுத்தா ஃபர்ஸ்டுக்கு நீங்க சாய்ஸ் மருந்து எடுக்கவானாங்கிறது என்ன சாய்ஸ். எப்படி மருந்து எடுக்காம வரமன் காக்குறது தான் உங்களுக்கு சொன்ன விஷயம் சரியா. அதுக்கு பிறகு இதாலதான் வரணும், அதை அவாய்ட் பண்ணணும், வரமன் காக்கணும், வெள்ளம் வரமும் அணை கட்ட வேணும். அப்ப நாங்க டேய் நல்லா சாப்பிட்டுக்கோ சீனி கீனி வந்ததுக்கு பிறகு தின்ன இல்லாதுன்றாங்க அப்படி சொல்றாங்க. சகல சொல்ல சொல்லி பண்ணணும். இங்கனைக்கு சீனி கீனி வந்தா தின்ன இப்ப தின்றதில்ல, இப்ப தின்றத்தாலதான் வருதுங்கிறது மறந்து போச்சு. அப்படி சொல்றது சொல்றது பெரு ஏதோ வயசால வந்த மாதிரி அவன் யோசிக்கிறாங்க சரியா. ஹெபிட்டால வர்றது எங்கட இதா இல்ல ஃபுட் ஹேபிட். நான் சில விஷயங்கள் அவங்க சொல்றது அதாவது சாய்ஸ் பண்ணக்குள்ள அது ஒரு கண்டடிக்ஷனான விஷயம். அதாவது எந்த இடத்துல எந்த நேரத்துல எது தேவைங்கிற முடிவு பண்றத நான் முக்கியமானது அவசரமானது செய்ய வேண்டியது. ரோட்ல ஆக்சிடென்ட் பட்டு கிடைஞ்சு அரைவாசி பொடி பேத்து அரைவாசி காலிடோட கீழே இல்லை எங்க கொண்டு போவீங்க ஆயுர்வேதம் கொண்டு நிப்பாட்டில. யூ ஹாவ் டு அட்மிட் தி ஆக்சிடென்ட் போர்ட். இதுதான் இஸ்லாம். எந்த நேரத்தில் எந்த முடிவை எப்ப எடுக்கணுங்கிற நாங்க விளங்கி இருக்கிறது தான் இஸ்லாம். அதுல சிலதை ஆபரேஷன் பண்ணாம ஆயுர்வேதம் ட்ரீட்மெண்ட் செய்யலாம், சிலதை வந்து ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைகளுக்கு அப்ப அதை சாய்ஸ் பண்ணணும். யூ கேன் கோ டு தட். ரெண்டையும் சொல்லலாம் இதுக்கு தான் போங்க இதுக்கு போவான்னு சொல்ல முடியாது. நீங்க சாய்ஸ் பண்ற மேல ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க நீங்க எது சார் விளங்க. நான் இதுல சொல்லல நாங்க அதே சாய்ஸ் பண்ணணும். அதான் சொல்லுவாங்க ஏதோ இது விரலால கிள்றத கோடலியால கொத்த வைக்காதீங்கன்னு சொல்லி போறது இது மருத்துவத்துல வந்து அது கெமிக்கலா இருந்தாலும் நல்லா படுத்த கெமிக்கல் தான், மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கணும் சில விஷயங்கள். அதுல சில மாஃபியாக்கள் இருக்குது, அதை பத்தி நாங்கள் கேள்வி அதை கேள்வி வந்து பெருசா வரும். அதுல அந்த கேள்வி என்ன கேள்வி இருக்கு வேற என்ன ரெண்டாவது மூணு கேள்வி பாஸ்கர் நான் சொன்னது பாஸ்கர் நிறைய சொல்லிப்பாரு. அதாவது அவர் சாப்பாடு விஷயத்தை எப்படி சாப்பிடணும் அவரும் இஸ்லாத்தை தான் சொல்ல நிறைய பாருங்க. அந்த அவர் எவ்வளோ சராக ஏசுவார் அவர் சில விஷயங்களை சரியா. ஆனால் அவரோட கொள்கையை 100% நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அவருக்கு இன்னும் இஸ்லாம் கிடைக்கல. அவர் சில பேக்ரவுண்டுகள் வந்து சில இது இருக்குது. சில விஷயங்கள் உண்மைதான். வாயை முறைங்கி முண்டு சாப்பிடுங்க, அளவோட சாப்பிடுங்க, பசி வந்தால் சாப்பிடுங்கிற ஒரு கன்செப்ட் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி சில கண்டிஷன் இருக்குது. என்ன பசி வந்தான்னு சொன்னா பசியை நீங்க தான் பழக்கிறது. நீ காலையில் டீ குடிச்சு 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 வந்தீங்கன்னா அடுத்த நாள் அடுத்த நாள் டீ இல்லாட்டி பிரச்சனை ஆகும் சரியா. அப்ப நீங்க தான் வயிற்றுக்கு பழக்கிறீங்க. ஒரு குருவி குஞ்சு குறிப்பிட்ட டைம்ல சாப்பாடு கொடுத்து கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னா அந்த டைம்ல அந்த குருவி குஞ்சு கத்த தான் செய்யும். ஒரு நாய்க்கு குறிப்பிட்ட டைம்ல சாப்பாடு கொடுத்து சாப்பிட வரும். ஸ்டமக் வந்து வாய் தெரியாது. நீங்க இந்த டைம்ல சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். பசி வந்தா தான் சாப்பிடுங்கன்னு சில ஆக்களுக்கு கவலை வந்தா பசியே வராது. அப்படித்தானே மூன்று நாள் சாப்பிடாம இருப்பாங்க. சாப்பாடு டைமுக்கு சாப்பிடணும், ஏர்லியஸ்ட் பாசிபிள் சாப்பிடணும். காலையில் நான் சொன்ன மாதிரி டைம் எது முன்னுக்கு சாப்பிட சொன்னேன், இருப்பு சாப்பிட முன்னுக்கு, பழம் முன்னுக்கு, தண்ணி முன்னுக்கு சாப்பிட பின்னே சாப்பிடோட மிச்சம் தண்ணி குடிக்க வேணாம், லேட்டாக வேண்டியில் தண்ணி குடிங்க ரைட். அதே மாதிரி சொல்கிற விஷயங்கள் இருக்குது. சாப்பாடு பசி வந்தால் சாப்பிடுங்க கன்செப்ட் இல்லை. யூ ஹேவ் டு நீங்கள் விளங்கணும். காலை ராவ படுக்கிறோம் இசாவோட படுக்க சொல்லிட்டு அவன் சொல்லுவாங்க. அதில் சொல்லினா ஹெல்த்தில் இன்னும் கொள்ளுக்கு நீ போகலாம். இசாவோட படுக்க சொல்லிட்டு அவன் சொல்லலாம். நான் படுக்கிறோமா என்ன செய்யறோம்? கணவன் மனைவியை தவிர கலைக்க வேணாடி இங்க வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் அந்த மாதிரி இன்னும் ஊரோட உலகத்தோட கழிச்சு காமிக்கிறான் சரியா. அப்ப நாங்க
அப்போ அந்த இதை பார்க்கணும். அப்போ சரி, அப்போ நாள் படுத்தோம்னு சொன்னாக்கா எங்களுக்கு 8 மணிக்கு படுத்தா 4 மணிக்கு கிளம்புறோம். கிட்டத்தட்ட 4 மணி சொன்னாக்கா அங்கே வரக்குள்ள 8 மணி, 8 மணிக்கு 8 மணி பாருங்க, இன்னும் தின்னல. 12 மணித்தாலும் ஹைட்ரோக்ளோரிக் அசித் இருக்குது வயிற்றில், சரியா? இந்த அசித் வந்து ஒழுங்காக காலையில் பசி வரலன்னு சொல்லப்பட சொன்னால் காலையில் பசி வரலன்னுவாங்க, காலையில் பசிக்குது இல்லை. முஸ்லீம்ஸுக்கு நான் ஏசியன், வெரி ஸ்ட்ராங்காக நான் ஏசியன். சரியா? அப்போ ஒரு காலம் முஸ்லீம்ஸ் அப்படி சொல்ல முடியாது, சஹருக்கு எல்லாரும் பசி வந்தா தின்னீங்க முடிஞ்சதா, அவுட் அவுட். பசி இல்லை கால பசி வரதில்லை. நாங்கள் நீ முஸ்லீம் தானே, சஹருக்கு எல்லாரும் பசியில் வந்து சாப்பிட்டீங்க, தின்னணும்டா தின்னீங்க. அப்போ யூ ட்ரைனிங் ஃபார் 1 மந்த், அவ்வளோ பார்த்து அந்த ட்ரைனிங். அப்போ 7 மணிக்கு தின்ன எல்லாத்தையும் அமைவருக்கு. இப்போ இதான் சுயம்பர சமூகம் சொல்லி சொல்லுவார். நான் ஹாவ் டு திங்க் அவர் ட்ரைனிங் என்ன, ஒவ்வொரு ட்ரைனிங் நிகழ்ந்தான் நீங்க பாருங்க. தொழுகை பார்த்தோம்னு அடுத்த பயம் பாருங்க, இஸ் அ கமாண்டிங் அல்லாஹ் அக்பர் எல்லாம் நிற்கிறான், ஆமிக்கார மாதிரி இருக்கிறான். அணிவகுப்பை நான் பார்க்கறோம் தானே, எப்படி இருக்குது? இப்போ நான் தொழுகையில் ஒரு நாளைக்கு 5 விடுத்து நாங்கள் அணிவகுப்பில் நிற்கணுமே, என்ன அயம பிராக்டிக்கல் மேன். இப்போ நீங்க சொல்லப்படிக்கா இல்லையா நான் சொல்றத மாறி சொல்றேன், சொல்றேன் இல்லாம துன்பங்களை கேளுங்க, சக்காத்த கொடுங்க, உதவி செய்யுங்க, சதக்காவை செய்யுங்க. இதை நம்ம சரியான முறையில நாம பின்பற்றி வந்தோம்னு சொன்னா இந்த நாட்டையே மாறலாம், நாடும் மாறும், சரியா? எனவே அந்த அதெல்லாம் வந்து இப்படித்தான். சில நேரங்களில் கேட்கிற 3 மணித்தாலும் பேசுவார், கேட்கிற நல்லா இருக்கும், பிராக்டிஸ் எடுக்கல. அவ்வளவு சில நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு அமீர், ஒரு ஜமாத் அமீரோட பேச்சு நான் பேசினேன், கிட்டத்தட்ட அவர் மிக நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. எனக்கு சரியான கவலை வந்துச்சு, நானும் அவரில் படிச்சிருக்கிறேன், ஓதிருக்கிறேன். அவர் சொன்னார், எப்படி நீ டயபெட்டிக் கொஞ்சம் இருக்கு, நான் என்ன மருந்து பாவிக்கிறேன்? நான் பாஸ்கரன் சொல்கிறத நான் கேட்குறேன்டா. நல்லா சொன்னால் யார் சொன்னாலும் கேட்கணும், ஆனால் பாஸ்கரன் சொல்கிறதான் நான் கேட்குறேன்னு சொல்கிறது வந்திருக்குது. எனக்கு பயம் வந்துட்டு, எனக்கு உடம்பெல்லாம் குறிஞ்சிட்டு, சரியா? அண்மையில் அவரோட காலும் எடுக்கப்பட்டிருக்கு, சரியா? காலும் எடுக்கப்படுது. அப்போ நாங்கள் எங்கேயோ ஒரு தரத்திலிருந்து இந்த நாட்டுக்கு அருகே கொடுத்துட்டு இருந்த நாங்கள், அவரோட பேரை சொன்னால் அவங்களுக்கு தெரியும், பேரை சொல்ல மாட்டோம். தவ வார்த்தைகளையும் கருத்துகளையும் தான் சொல்கிறேன். இந்த நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு கூட அவருடைய ஸ்பீச் போய் அதனால் வந்து தெளிவு பெற்றவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அவர நிலை எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் பார்க்கணும். அதனால் எங்களுக்கு அல்லாஹ் அறிய உயரத்துலேயும் வச்சான், ஆக கீழேயும் கொண்டு வைக்கிறான். அதனால் ஸ்கில் முடிவெடுக்கிறது, அறிவை கூட்டுறது உங்களோட இதுலமே கவனமாக இருங்க. இன்ஷால்லா யூத் டிவலப்மெண்ட்டில் சில விஷயங்களை நிறைய எங்களோட கேள்வி இதில் நான் கேட்கணும். ப்ராக்டிக்கல் நான் சில விஷயங்களை சமரிய டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். மௌலவிமார்கள் பள்ளிக்குலைப்பான விஷயத்தை சொன்னேன், அடுத்த இல்லை மீன் வீக்க போகிறவன் தான் இஸ்லாம் சொல்லுவான் அடுத்தவனுக்கு, சரியா? சந்தையில மறக்க இருக்க போறவன் தான் அடுத்தவனுக்கு சொல்லுவான், பிசினஸ் காரன் தான் அடுத்தவனோட டீல் பண்ணுவான், செக் கொடுப்பான் வாங்குவான், அவன் பாப்பன் முஸ்லீம்டா. அந்த டைம்ல வந்து இஸ்லாம் இங்க வந்தது எப்படின்னு சொன்னாக்கா, இவன் கொடுக்குறான் சொல்லி கொடுக்குறான், தவறுண்டா சொல்லி கொடுக்கான், என்ன நேர்மடா இது, அப்படி ஆச்சரியப்பட்டான். ஏன் செய்றீங்க? இல்லை இப்படி அப்படி ஒன்று இருக்கிறா பிறங்குதா. நாங்கள் என்ன நினைச்சிருக்கிறோம், மௌலவிமார் தான் நாங்கள் இஸ்லாம் சொல்லுவாங்க அடுத்தவங்க நினைச்சுக்கிட்டு தான் நாங்கள் போட்டு விட்டது. மௌலவிமாருக்கு சான்ஸே குறவு, 1% இல்லை. இவன் நோ 1%, அதாவது 100 பேர்ல ஒருத்தனாக பேசுவாங்க, நோ 1000ல ஒருத்தன் தான் மௌலவியாக இருக்கிறான், அவன் பேசுவான் பெர்சன்டேஜ் சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு நீங்க இருக்கிற கமன் இண்டிவிஜுவல்ஸ் தான் இந்த இஸ்லாத்தை சொல்ற அடுத்தவங்க இஸ்லாத்தை சொல்றதுக்கான நீங்க தான் ரோல் மாடல். அப்போ நாங்கள் எங்களுக்கு பொறுப்பு இருக்குது, எல்லாரையும் ட்ரெயின் பண்ணணும், எப்படி நன்முஸ்லீம் சொல்ல நடந்து கொள்ளணும்னு சொல்லி, சரியா? எனவே இந்த விஷயத்தில் பொறுப்பு யூத்துக்கு இருக்குது. நீங்கள் ஒவ்வொருவரும் நினைங்க, நான் இந்த நாட்டில் எந்த அணுகுமுறையை எந்த அறிவை வச்சு இஸ்லாத்தை நான் சொல்லுவேன், என் அதை வச்சு நான் இஸ்லாத்தை நாங்கள் எடுப்பேன்.
என்னையே திரும்ப உதாரணம் சொல்றோம், அல்லாட உதவியை கொண்டு என்னது இல்லை என்ன முயற்சியால் சரியா கிட்டத்தட்ட மாஷால்லா ஏழு பேருக்கிட்ட இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். இந்த முயற்சியால் நான் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தது. நான் நினைக்கிறேன் நான் பரவேதனையாளர் வெளியாகிற நோக்கமே இஸ்லாத்தை வித்தியாசமாக சொல்ல வேண்டும்ங்கிறத நோக்கம் நான் நினைக்கிறேன் ஓரளவு நான் நிறைவேற்றியிருக்கிறேன் சொல்லி. அதே நேரத்தில் சலஃபியாக்கள்ல ஓதி வந்தாக்கள் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு எடுத்துக்கிறாங்கன்ற கணக்கெடுப்பு செஞ்சாலும் நான் நினைக்கிறேன் போட்டு போடுறதுக்கு நான் இன்னும் ஆசைப்படுறேன். நல்ல விஷயத்தில் இன்ஷா அல்லாஹ் போட்டி நல்ல மீசம் போட்டு போடல தானே, ஏன்னா இருக்குன்னு இல்லை போலுக்குன்னு இல்லை ஆனால் சொல்லு. அப்போ மௌலவிமார் எந்த அளவு தூரம் இஸ்லாத்துக்கு எடுத்துக்கிறாங்க, நாங்கள் ஃபீல்டில் போய்த்து அடுத்தவங்களோட நடந்து நாங்கள் எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கிறோன்றதை நீங்கள் பாருங்கள். அப்போ நன் முஸ்லீம் தவா செய்கிறதுக்கு யாருக்கு டேலண்ட் இருக்குன்னு சொன்னால் காமன் பீப்புளுக்கு தான் டேலண்ட் இருக்குது, அல்லாஹ் கொடுத்துக்கிறான். அந்த சக்க சாரை எடுத்துக்கொள்ளணும் உலமாக்கல்ல இருந்து. நான் எப்படி சொல்லணும் அதை கொடுக்கணும் உலமாக்கல் பொறுப்பிருக்கிறது, எப்படி நீங்கள் அங்கே நடக்கிறேன் கைட்லைன்ஸ் ஆவாங்க. இதயம் உள்ளுக்கு இருந்து பம்ப் பண்ணி உடம்புக்கு அனுப்புற மாதிரி உங்களோட மார்க்கம் அடுத்தவங்களை ட்ரெயின் பண்ணி அடுத்து அனுப்புறது அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்காக இது அமைய வேணும். அல்லாஹால அவங்களை அமர்வுகளை பொருந்து கொள்ள வேணும், வெற்றியாக வேணும் என்று பிரார்த்திச்சு விடைபெறுகின்றேன். வார்தா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்த கடைசியாக ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நான் சேஃப்டு சொன்னேன் ஏழு பயான் தலைப்பு போட்டிக்கும், ஏழு பயானுக்கு நாங்கள் ஒரு இருந்திருப்போம். நான் சொன்னேன் ஏழில் ஒன்று ஒரு இன்ஜினியர் கொடுங்கன்னு சொன்னேன், சொன்னீங்களே என்ன மஷூரா ஏழு பயானில் ஒரு லோயருக்கு ஒரு ஒரு டாப்பிக்கை கொடுங்கன்னு சொல்லிக்கிறேன் ஏழு பயானில். அதே மாதிரி ஏழு ஹெட்டிங் போட்டிப்பாங்க ஒரு நாள் ஒன் டே ஜிதிமா. நான் சொன்னேன் ஒரு டாக்டருக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுங்க, இஸ்லாமியம் மருத்துவம் ஏதோ ஒரு வகையில் கொடுங்கன்னு சொல்லி அதை எல்லாத்தில் நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. அதத்தில் வித்தியாசமாக நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் செஞ்சு எங்களை இன்னும் பதப்படுத்தணும். நாங்கள் ஈரோடாவில் வெற்றி பெற்ற ஜெயசூலா வரணும்னு பார்த்து விட பின்னர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.